Your Honor, Thai Nadu, Thai Mudi, Kadal Anna in Kalam, Yella Vatrium Penmaya Babitu, Wanangi, Mandaram Sayo. Abravian, Parapachim and Nidhi Baranga Vendum, Kanai Kati Kayu Tarasun and Kachari Kale, Nidhi Devali, Abulumur Penda, Anum Pendum Saribari and Badi Kata Altana this world, Thai Chiram the Koyamulai, Sakti Ilay, Sivamalai and the Paramurigal. இப்படி எத்தனையோ விதத்தில் பெண்மையை உயர்த்தி காட்டினாலும் நடைமுறையில் நடப்பதென்ன? மதுரை ஏறித்த கண்ணகியிலிருந்து இதோ நிக்கிறாரே கட்சிக்காரர் கவிதா வரை பெண்மை களங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னங்க சார் நீங்க காலங்காத்தால இப்படி ஆள் இல்லாத கோட்ல தனியா நீங்க வாதாடிக்கிட்டு இருக்கீங்களே, கொஞ்சம் தள்ளி நின்று வாதாடுங்க. பெண்மைக்கு மரியாதை கொடுத்து இப்போது செல்லுகிறேன், மீண்டும் வருவேன், அசத்துவேன். என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசை காட்டி கெடுத்துட்டேன். இப்ப கேட்டா என் பொண்ண பார்த்ததே இல்லைங்கிறான். நீங்க தான் அவனோட என் பொண்ணை எப்படியாவது வாழ வைக்கணும். அந்த கேஸ் தானே நீ கோர்ட்டுக்கு வர்றது பிச்சுலாம், கவலைப்படாதீங்க. என்ன பாக்கெட்ல கைவிடுறீங்க? பீசா, நான் இல்லாதவங்க கிட்ட நயா பைசா வாங்க மாட்டேன், இருக்கிறவங்க கிட்ட கறந்து வாங்குவேன். ரெண்டு இட்லி ஒரு வடை சாம்பார் மட்டும் வாங்கிட்டு வாங்க. சரிங்க ஐயா. Yes, you may proceed. நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்தியா? ஆல் தி பெஸ்ட். Your Honor. Yes. My Lord. Come on, proceed. இந்த மூணுமே நாதான், மேல போங்க மேல போங்க. ஓ, எனது கட்சிக்காரரான சவிதா. சவிதாவா? பபிதா, பபிதா. பபிதா இல்ல, கவிதா. கவிதா, கவிதா, கவிதா. Are you sure? Yes, your honor, I am sure, very sure. சார், நான் முதல்ல இருந்து வரட்டுமா? அப்பதான் எனக்கு வரும். Come on, come on. Your Honor. Come on, come on. My Lord. Yes, yes. கணம் கோட்டார் அவர்களே, ஏற்கனவே சொல்லியாச்சியா? சார், கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாமா? மேடம், தண்ணி. ஊத்திட்ட பார்த்தேன், ஜட்ஜ தவிர எல்லார் மேலையும் ஊத்திட்டேன். முகத்தை தொடச்சுக்க. சாரி சார், இதுக்கு ஒன்னும் குறைச்சல. உக்கார், உக்காரதுல என்ன டென்ஷன்? உக்கார், உக்கார். I am sorry. தண்ணி, தண்ணி. My Lord, Your Honor, கணம் கோட்டார் அவர்களே. நீங்களுமா? I am sorry, I am sorry. என் ஜூனியர் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டார், அதனால இந்த கேஸ நான் வாதாட விரும்புறேன். Yes, you may proceed. கவிதா, கவிதா, கவிதா. மிஸ்டர் அசோக், என் கட்சிக்காரர் கவிதா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். பொய் சொல்றீங்க. நீங்க மூணு வருஷமா அவளை காதலிச்சிருக்கீங்க. இந்த மூஞ்சேவா? இதே மூஞ்சியை கூட்டிட்டு ஒரு நாளைக்கு மகாபலிபுரம் போயிருக்கீங்க? இல்ல சார். ரோடோரத்துல ஒரு ஹோட்டலை பாத்துக்கிறீங்க? கிடையவே கிடையாது. அந்த ஹோட்டல்ல ஒரு ரூம் எடுத்து தங்கிருக்கீங்க? அந்த ரூமுக்குள்ள இந்த அழகான முகத்தை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு சபலம் ஏற்பட்டிருக்கு, சந்தோஷமா இருக்கலாமா கேட்டிருக்கீங்க? கிடையாது சார். அவ சொல்லிருக்கா இப்ப வந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம்னு சொல்லிருக்கா? கிடையவே கிடையாது சார். நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? அவ கையில அடிச்ச சத்தியம் பண்ணி உன்னை ஒரே மாசத்துல கல்யாணம் பண்ணிக்கிறேன் போய் சொல்லி அவளை கதற கதற கற்பழிச்சிருக்கீங்க, கெடுத்திருக்கீங்க, உங்க காமயிச்சி அவன் மேல பிரயோகப்படுத்திருக்கீங்க. இல்ல இல்ல இல்ல, நான் கூட்டிட்டு போன கவிதா இந்த கவிதா இல்ல, அது வேற பொண்ணு சார். இந்த பாயிண்ட் வச்சு தான் அடிக்கலாம் நினைச்சேன், கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். நீங்க டென்ஷன் ஆகலீங்க, உங்களால தான் கோட்டி டென்ஷன் ஆயிடுச்சு.
நீங்க கற்பழிச்சதா சொன்னது இந்த கவிதா தானே? ஆமா சார். யுவர் ஆனர், இவர் தான் இந்த பொண்ணை கற்பழிச்சாருங்கிற விஷயத்தை இவர் வாயிலேந்தே வரவழைக்கணுங்கிறதுக்காகத்தான் இன்னொரு பொண்ணை கவிதாவா நடிக்க வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்பட்டது. ஐ எம் சாரி யுவர் ஆனர். ரொம்ப நன்றிமா. என் குடும்பத்துக்கு விளக்கேத்தி வச்ச உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு இல்லங்க. சினிமாவில தான் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஐடியா கொடுப்பாங்க, டைரக்டருக்கு பேர் வாங்குவாங்க. கோர்ட்லயும் அப்படி தானா? பெரியவர் நீங்க நன்றி சொல்ல வேண்டியது இவருக்கு இல்ல அவருக்கு. ஒண்ண மாத்தி வைக்கிற ஐடியா கொடுத்ததே இவர் தான். இவர் இல்லைனா இந்த கேஸ் ஜெயிச்சிருக்காது. இந்த மாதிரி நல்ல ஐடியால நிறைய கொடுப்பாரு. ஆனா ஜட்ஜ பார்த்த உடனே சொதப்பிடுவார். ஏன்னா இதுதான் இந்த கதாபாத்திரத்தின் குணச்சித்திரம். வரட்டுமா? ஓ, இந்த மாதிரி ஒரு விசித்திரமான உருவத்தை இதுவரைக்கும் நான் இந்த கோர்ட்லயே பார்த்தது இல்ல. காசு கொடுத்து செட்டப் பண்ணி இந்த மாதிரி சொல்ல சொன்னியா? ஐயோ, நானும் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல சார். என்னமோ குடிச்சாத மாதிரி வந்துச்சு, நின்னுச்சு, சொல்லிச்சு, போயிடுச்சு சார். சார் அதெல்லாம் விடுங்க, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். உங்க வண்டியில போய் வீட்டுல இறங்கி. ஆமா, கோர்ட்ல ஆர்கியூ பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். பரவாயில்ல, டிரைவர் அவரை வீட்டுல டிராப் பண்ணு. அம்மா, அண்ணா வந்தாச்சு. மாதவா, இன்னைக்காவது கோர்ட்ல வாதாடி ஜெயிச்சிட்டியா? உனக்கு திருஷ்டி சுத்தணும்ப்பா. கொஞ்சம் கொஞ்சம் அண்ணா, திருஷ்டி சுத்தி வாசல் உடைச்சிடலாமா இல்ல சாம்பார் வச்சிடலாமா? வழக்கம் போல சாம்பார் தான். இந்த பூசணிக்கா வாங்குற காசை இந்த புள்ளியார் கோயில் உண்டியில போட்டாலும் புண்ணியம் உண்டையா? இறக்கி விட்டல, கிளம்பு. நான் தான் டவாலியாவே என் காலத்தை கழிச்சிட்டேன். என் பையனாவது படிச்சு லாயர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அவை நடந்த தேங்காய் முடியல ஆயிட்டு போய் அசிஸ்டண்டா சேர்ந்திருக்கான். அவரும் சம்பாதிக்கிறது இல்ல, அவர் இருக்கிற வரைக்கும் இவனும் சம்பாதிக்க போறது இல்ல. அவர் நல்லவர், என்ன சேர்த்துக்கிட்டார். வேற யாரும் என்ன சேர்த்துக்கல. எப்படின்னா சேர்த்துக்குவாங்க? உனக்கு தான் ஜட்ஜ பார்த்த உடனே வாய் வளருமே. ரொம்ப ஓவரா பேசாத, வச்சிட்டு போ. அண்ணே, பேனா கேட்டு என்ன வாங்கிட்டு வந்தீங்களாண்ணே? ஐயோ சாரி, மறந்துட்டேன். நாளைக்கு வாங்கிட்டு வரேன் தம்பி. தம்பிக்கு பேனா வாங்கவே மறந்துட்டேங்கிற, தங்கச்சிகளுக்கு எப்ப மாப்பிள்ள பார்த்து எப்படி கல்யாணம் பண்ண போற? இந்த பாருங்கப்பா, தங்கச்சிங்க கல்யாணம் நடக்கலங்கிறதுக்காக எப்பவுமே என்ன குறை சொல்லாதீங்க. ஏன், போன வாரம் கூட ஒரு வாத்தியார் மாப்பிளைய பார்த்தேன், கூட்டிட்டு வந்தேன். பார்த்தாலுங்க அவனுக்கு என்ன குறை வேணண்டாளுங்களே. இவங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக தான் இது வரைக்கும் ஏன் கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வரேன். இப்படி வர்ற மாப்பிள்ளை எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தாலுங்க எவ்வளவு ஒருத்திய திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நானிக்க போறேன். நாம தான் கல்யாணம் ஆகலன்னு விளக்கேத்த வந்திருக்கோம். அவரை பாரு, ரெண்டு விளக்கோட வந்திருக்காரு. ஏன்னா அவ்வளவு ஏக்கம். என் தங்கச்சிங்க ரெண்டு பேருக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக வேண்டி இருக்கேன். அம்மா, எனக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும், அதுக்கு நீதாம்மா அருள் புரியணும். ஏ ஹீரோயின் எங்க இருக்காளோ?
அபிராமி நீ போ வரேன். எஸ் மேடம், உன்னை பாக்கிறதுக்கு வக்கீல் சார் வந்திருக்காரு. ஹலோ சார், சாரி ஹாஃப் நான் உங்களை காக்க வச்சிட்டேன். பரவாயில்லம்மா, நீ வேலைக்கு போறவன், இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் நீ ரிலாக்ஸ்டா இருப்பேன்னு எனக்கு தெரியும். உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தான் நினைச்சேன். அப்படி சொல்லாதீங்க. இந்த ஹாஸ்டல்ல இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அப்பா அம்மா அண்ணன் தம்பின்னு எத்தனையோ சொந்தங்கள் பார்க்க வராங்க. ஆனா எனக்கு தான் யாரும் இல்லையே. நீங்களே என்ன பார்க்க வரலன்னா நான் ஒரு அனாதைங்கிற ஃபீலிங் எனக்கு வந்துடும். வாரத்துக்கு ஒரு தடவை வந்து உன்னை பார்க்கலன்னா நானும் அனாதை ஆயிட்டேனுங்கிற ஃபீலிங் எனக்கும் வந்துடும். எனக்கும் யாரும் இல்லை இல்லையா? இந்த பாருமா, நீ யாரும் நான் யாரும். உங்க அப்பாவும் அம்மாவும் விபத்துல செத்து போயிட்டாங்க. அவங்க விட்டுட்டு போன பணத்தை பராமரிக்கிற ரிசீவரா என்ன கோர்ட்ல நியமிச்சிருக்காங்க. ஆனா நான் என்ன ரிசீவரா நினைச்சுக்கல, உங்க ஆடியனா தான் நினைச்சுக்கிறேன். கோர்ட் உத்தரவுப்படி உங்க அப்பா அம்மா விட்டுட்டு போன அத்தனை பணத்தையும் நான் பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டேன் இல்லையா. என்னைக்கு உனக்கு கல்யாணம் ஆகுதோ அன்னைக்கு அத்தனை பணமும் உனக்கு வந்து சேரும். ஓகே, இந்த ரினியூவல் ஃபார்ம்ல கையெழுத்து போடு. படிச்சு பார்த்து கையெழுத்து போடுமா? நீங்க எனக்கு கார்டியனா தான் நினைக்க சொன்னீங்க. ஆனா நான் உங்களை அப்பாவா நினைக்கிறேன். அப்பா மேல எந்த பொண்ணு சந்தேகப்பட மாட்டான். ஹலோ ஹலோ, மரத்தை எடுத்தாச்சு. இது வெறும் வாழை மரம், என்னமோ தேக்கு மரம் விழுந்த எஃபெக்ட் குடுக்குறிய. எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒரு பாக்கு மரம் கருகிற மாதிரி நின்னுகிட்டு நீ இதெல்லாம் சொல்றியா? போ அந்த பக்கம். எடுத்து விடுறானுங்க செட்டாகிற நேரத்தை. ஆயிரத்தில் ஒருவன் எம்ஜிஆர் மாதிரி வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. தேங்க்ஸ். ஆனா இப்ப அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி ஆயிட்டனே. யார் நீங்க? நான் ஒரு ராஜ பரம்பரை, ஒரு கேஸ் விஷயமா அட்வொகேட் மாதவனை பார்க்க வந்தேன். ஓ, அட்வொகேட் மாதவன், அவர் எங்க? அண்ணனா, அட்வொகேட் வீட்ல ஒரு அழகான அரசியலங்குமரியா, அமைக்கிற வேண்டிதான். அப்பா அப்பா, அண்ணனை தேடி கேஸ் விஷயமா யாரோ வந்திருக்காங்க. அப்படியா? மாதவனை தேடி கேஸ் வீட்டுக்கே வருதா? ஐயோ, பாதி டிராமால இருந்து வர மாதிரி இருக்கு. என்னத்த கீழ தேடிக்கிட்டே வர்றீங்க? எதையும் தேடல சார், முதுகு பிடிச்சிருச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணு? உட்காருன்னு சொன்னா போதும். உட்காருங்க. நன்றி. ஏய், இங்க உட்காரா. இங்க சேர் அங்க இருக்கு. வந்துருச்சா? பின்னாடி வந்துருச்சா? லெஃப்ட் வந்துருச்சா? ரைட் வந்துருச்சா? சைடு வந்துருச்சா? அப்படியே உட்காருங்க. அப்பா, இப்படியா கேஸ் வரணும்? அம்மா, உங்க பேர் என்ன? நான் ஒரு ராஜ பரம்பரை. என்னது? ராஜாதி ராஜ, ராஜ குலோத்துங்க, ராஜ பாண்டிய, ராஜ கம்பீர. அட, மன்சூர் அலி கான் நடிச்ச படம், அதுல நீங்க நடிச்சிருக்கீங்களா? அது இல்லங்க. இது எங்க தாத்தாவோட பேரு, அதையும் நான் இன்னும் சொல்லி முடிக்கல. அப்போ உங்க பேரு? சீமான், சேரன் செங்குட்டுவ, தொண்டை மண்டல. மண்டை உடையுது, சும்மா இருங்க. என் பையனை கூப்பிடுறேன். மாதவா மாதவா மாதவா. கோர்ட்ல டவாலியா இருந்தீங்களா? ஐயோ, ராஜ பரம்பரை இல்லையா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. என்னப்பா, கூப்பிட்டீங்களா? வணக்கம் மாதவி, வந்துருச்சா? வந்துருச்சா? அப்படியே உட்காருச்சா? அப்படியே வந்துருச்சா? உன்னை பார்க்கத்தான் வந்திருக்காரு. ஓஹோ, என்ன விஷயம்? உங்க பேர் என்ன? ஸ்ரீமான், சேரன். பேரை மட்டும் கேட்காத, ரொம்ப நீளம். நீங்க சுருக்கி மணிமாறன் கூப்பிடுங்க. சரிங்க மிஸ்டர் மணிமாறன், என்ன பிரச்சனை? அந்த காலத்துல எங்க தாத்தா சாரட்டு வண்டியில நகர்வலம் செய்யும் போது எங்கெல்லாம் குதிரை ஓய்வெடுக்க நின்னுச்சோ அங்கெல்லாம் ஒரு சின்ன வீடு செட்டப் பண்ணிட்டார். அதனுடைய வினைப்பயன் இப்ப 35 குழந்தைங்க, எல்லாம் பெருசாயி எங்க சொத்து மேலேயே கேஸ் போட்டுச்சுங்க. அதனால எங்களுக்கு சொந்தமான ஒரு அரண்மனைக்கு கோர்ட்டுக்காரங்க சீல் வச்சிட்டாங்க. ஆனா அதனுடைய உண்மையான வாரிசு நான் தான். நீங்க தான் எப்படியாவது போராடி வாதாடி அந்த அரண்மனையை எங்களுக்கு மீட்டு தரலாம். அப்படிங்களா? சரி, கேஸ்ல நீங்க ஜெயிச்ச மாதிரி நிரம்ப சந்தோஷம். ஆமா, வருமானத்துக்கு என்ன பண்றீங்க? தன்மானத்தை வித்து பொழைக்கிறோம். சொல்றதுக்கே கஷ்டமா இருக்குது. தாத்தா காலத்து ராஜ உடைகளை எல்லாம் சினிமாவுக்கும் டிராமாவுக்கும் வாடகைக்கு விடுறோம். இப்ப கூட இதை ஜெய் ஹனுமான் மெகா சீரியலுக்காக மாடல் காட்டத்தான் போட்டு போய்கிட்டு இருக்கிறேன். வந்தனே ஒரு சாரட் வண்டி, அதை சேட்டு விட்டு கல்யாணங்களுக்கு வாடகைக்கு விடுறோம். ஃப்ரீயா இருக்க நாட்கள்ல பிலிம் ஷீட்ல ஹையரா ஓடிக்கிட்டு இருக்கு. கேஸ் வீடு தேடி வரும்போதே நினைச்சேன், என் பையனுக்கு ஃபீஸ் கொடுக்கணுமே, என்ன பண்ண போறீங்க? கவலைப்படாதீங்க, அரண்மனை கைக்கு வந்த உடனே உங்களுக்கு அதுல ஒரு கதவை புடுங்கி ஃபீஸை கொடுத்துறேன். காஃபி சாப்பிடுங்க. இந்தாங்க, நீங்க கொஞ்சம் குடிச்சிட்டாங்க. பாத்தியா,
ராஜபரமன் இதுதான். என்ன பக்குவம், என்ன பண்பாடு, நாகரீகம். அதாவது எங்க ராஜ பரம்பரையிலேயே நாங்க எது சாப்பிடறதா இருந்தாலும் முதல்ல ஒரு வேலைக்காரன் அவனை சாப்பிட சொல்லிட்டு அப்புறம் தான் நாங்க சாப்பிடுவோம். ஏன்னா அவன் சாகலைன்னாதான் அதுல விஷம் கலக்கலன்னு எங்களுக்கு தெரியும். நீதான் காபி கொடுக்க சொன்னிய, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நாங்க நிறைய சாப்பிடறது இல்ல. அப்ப இந்த சமூகம் கிளம்புது, வர்றங்க. வாழைமரமே இப்படி பெட்டாக்குறே, ஆலமரம் உளுந்தா கிளீனர் லாரிய கூப்பிடுற மாதிரியே கூப்பிடுறாங்களே, யாரு அது? முதுகு வலி எப்ப சரியாகும்? வீட்டுல பாட்டி நீவுனா நோவு சரியாகும். பாட்டி எதுக்கு? நானே நீ விடுறேன். சரியா போச்சு, அப்புறம் வரேன். உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த முறுக்கு பீசதான். இது உனக்கு பிடிச்சிருக்கா? வேணுமா? இந்தா. என்ன ஷாக் ஆயிட்ட? இதுவும் வாடகை ஐட்டம் தான், ராஜகிரனுக்காக எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன், இப்ப உனக்கு கொடுக்கறேன், பர்டா. தெய்வமே நன்றி சொல்வேன், தெய்வமே. தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஞான படத்துக்காக தாய் தகப்பனைய சுத்தி வந்த பிள்ளையாரையும் மிஞ்சி தாண்டி நம்ம மகன் குழந்தை வேணும். ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கே நான் மகனா பிறக்கணும். அம்மா, மகாலட்சுமி மாதிரி இருக்கேன் மாதாவே. இந்த ஆட்டோ முன்னால வந்து நின்னு என்ன வழி அனுப்பி வைதாயி. நீ வாய் நிறைய சிரிச்சாத்தான் கை நிறைய சம்பாதிக்க முடியும். மகராசன போய் கை நிறைய சம்பாதிச்சுட்டு வாடா என் தங்கம். பரந்தாயி இதான் மாப்பிளையோட போட்டோ. பேரு குழந்தை வேலு, பேருக்கு தகுந்த மாதிரி குழந்தை மனசு. தாய் தகப்பனுக்கு ஒரே பையன். சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா அங்கே இங்க சுத்தாம ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாரு. சிகரெட்டு தண்ணின்னு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே அப்பா அம்மா காலில விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அவர் வேலைக்கே போவாரு. அடடே, என்ன வேலை பாக்குறாரு? உட்கார்ந்து சாப்பிடற அளவுக்கு வசதி இருந்தாலும் சுயமா ஒரு தொழில் செஞ்சு சம்பாதிக்கணும்னு ஆட்டோ ஓட்டுறாரு. என்னம்மா பையன் ஆட்டோ ஓட்டுறாரு, பரவாயில்லையா? வசதி இருக்கிறப்ப ஆட்டோ ஓட்டினா என்ன, பஸ் ஓட்டினா என்ன, எனக்கு அது இல்ல குழப்பம். பையன் ரொம்ப சுமார் அல்ல இருக்கான். உன் பொண்ணு மட்டும் என்ன பெரிய ரதியா? என் பொண்ணுக்கு என்ன எலுமிச்சம்பழ நேரம்? இவன் கலர் போட்டாலேயே இந்த கருப்புல இருக்கானே, நேர்ல எப்படி இருப்பானோன்னு சொன்னேன். இப்படி ஆத்தாலும் மகள்களும் வர்ற மாப்பிள்ளை எல்லாம் நொட்ட சொல்லிட்டு இருந்தீங்க, அப்ப ரெண்டு பொண்களும் ஔவையாராக வேண்டிதான். என்ன மாலா, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? மாப்பிள்ளைய அபிஷேகம் என்ன பெரிய சவாரி போலாம். எங்க போறீங்க? அது எப்படிங்க கேட்க முடியும்? நீங்க ஏதாச்சும் ஒரு நல்ல காரியத்துக்கு போவீங்க, ஒரு கல்யாணம், சடங்கு, ஏன்
மாப்பிள்ள கூட பார்க்க போவீங்க. அந்த நேரம் பார்த்து நான் உங்களை எங்க போறீங்கன்னு கேட்டா அவசகுணமா இருக்காது. அதனால நான் யார்ட்டையுமே கேட்கறது இல்லைங்க. நீங்க போற வழியில நாங்க இங்க போகணும் அங்க போகணும்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா என் தாய் மீனாட்சி உங்களை பொத்துனாப்புல இறக்கி விட்டு போயிடுவோம். மாதவா வண்டி பேரு மீனாட்சிங்க, என் பையன் பேரு மாதவன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? அடாடாடா ஏய் எனக்கு பொங்கல் நிறைய அப்ப உன்னை செய்றீங்களா? நீங்க சொன்ன இடம் இப்படி நேர போய் லெப்ட் போய் ரைட் போய் லெப்ட் போய் ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா வந்துடும். 3.5 கிலோமீட்டர் தான். கிளம்புறீங்களா? அம்மா நீங்க எங்கம்மா போகணும்? தர்மாஸ்பத்திரிக்கு. இது யாரு? நம்ம அம்மாவா? நான் உண்டி இறக்குறதா? ஏறுமா? காசு இல்லங்க. காசு பத்தி இல்லம்மா, பிரசவம் தான் தங்கச்சி முக்கிய. ஏறுமா, பிரசுக்கிட்டு வாங்கலாம். மெல்லதாய் மெல்லம்மா மெல்லம்மா என்ன பத்தாம்மா? நீங்க ரொம்ப நல்லவர். இந்தாங்க 20 ரூபா. மீட்டர்ல 18 ரூபா தானே காட்டுது. பரவாயில்லப்பா, மீட்டருக்கு மேல 2 ரூபா வச்சுக்கிட்டுமே. சாரி சார், மீட்டருக்கு மேல எனக்கு 10 பைசா கூட கூட வேணாம். உங்கள மாதிரி ஆளுக 2 ரூபா 3 ரூபா கூட கொடுக்கறனாலதான் எங்களை மாதிரி ஆட்டோக்காரங்களுக்கு கெட்ட பேர் ஆகுது. இந்தாங்க சொச்ச 2 ரூபா. நான் ஒரு பிரின்சிபலோட வாழ்றவன், புரியல? கோடு போட்டு வாழ்றவங்க பார்த்தீங்களா? என்னங்க என் பையனு கூப்பிட்ட? மீனாட்சி என் ஆட்டோ கூப்பிட்டேன், வர்றேன். அம்மா ரொம்ப ஓவரா உணர்ச்சி வசப்படாதீங்க. இல்ல இந்த மாதிரி பையன் நம்ம வீட்டுக்கு மாப்பிளைய வந்தா நல்லா இருக்கும்ன்றீங்க, அதான் சொல்ல வந்தேன். நான் முடிவே பண்ணிட்டேன், வாங்க போலாம். இப்படி மேல அவதாரம் என்னன்னு தெரியாம அநியாயமா குடும்பத்தோட சிக்கிட்டீங்களடா. ஏயா வண்டி இருக்கிட்ட? மணி என்ன? 6. 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. புருஷன் பகலெல்லாம் உள்ளிச்சோரப்பா படுத்து தூங்குறாரு. தூங்குறானா? 7 மணிக்கு அப்படி என்னப்பா அது? அப்பாப்பா அப்பனா இவனா? நீ சாராயம் குடிக்கிறதுக்கும் கஞ்சா இழுக்கிறதுக்கும் எத்தனை நடுராத்திரி என்ன அடிச்சு எழுப்பி வேலை வாங்கியிருப்ப? இப்ப என்ன அவனுக்கு 7 மணிக்கே தூக்கம் கேக்குது? கொய்யா கண்ணு எலும்பு தோலுமா இருக்காரு, பொட்டுன்னு போயிடுவாரு. ராசா அம்மா பூவு பொட்டுமா இருக்க வேண்டாமா? மூஞ்சப்பா மூஞ்சியும் முகரக்கட்டையும் இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன் இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. அது வேற வாய், இது நார வாய். சின்ன வயசுல நீ என்ன படுத்துற கொடுமை நான் இருக்கா உனக்கு? கொடுமையா? அது வந்து அம்மாவுக்கு ஞாபகமே இல்லையடா. இல்ல இல்ல, நீ மறக்கலாம் ஆனா நான் மறக்க மாட்டேன். அடி பாவி, பெத்த பிள்ளைய பள்ளியிடத்துக்கு போடா பள்ளியிடத்துக்கு போடான்னு அடிக்கிற தாய பாத்திருக்கேன். ஆனா பள்ளியிடத்துக்கு போகாதான், வேலைக்கு போடா வேலைக்கு போடான்னு கொடுமைப்படுத்துற தாய் எங்கதான் பாக்க? இந்த மங்கையர் கரசிய மறக்க முடியுமா? உன்னையெல்லாம் அடிக்கவே இல்ல அலர்ற. ஏ கிழவா என்ன போசா, வசந்த மாளிகை சிவாஜி நினப்பு? என்ன தண்ணி அடிச்சிருக்கியா? இல்லப்பா. அப்புறம் என்னமா அலம்புற? கட்டி பிடிச்சாப்ல விட்டுருவோமா? இதான் எனக்கு ரொம்ப வசதி பாக்கியா? ஓ ஜோடியா மிஸ் ஆகிறீங்களா நீங்க? இப்ப பாரு, ஒரே அடியில 2 பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் மண்ணை வளர்ப்பதிலே. பக்கும் பக்கும் அட்ரஸ் ஞாபகம் இருக்குல்ல?
நம்பர் 10 அருணாச்சலம் ரோடு சாலி கிராமம். லெட்டரை கரெக்டா கொண்டு போய் சேர்த்துருவில்ல? ஓகே, இளவரசிக்கிட்ட மட்டும் கொடு, மத்தவங்க கையில மாட்டிக்காத. ரொம்ப கேர்ஃபுல்லா இரு, பிரியாணி பண்ணிடுவானுங்க, போயிட்டு வா. என்ன பண்ற? என்ன தாத்தா? எங்கடா புறாக தூந்து விட்ட? அது என்னுடைய பர்சனல் மேட்டர். ஏன்டா ராஜா ட்ரெஸ் போடல? அதை இனிமே நான் போட மாட்டேன். ஏன்னா அதை போட்டுட்டு தெருவுல வந்தா நாய்கள்லாம் சங்க அமைச்சு என்ன துரத்துது. இந்த நீல ஜிப்பாவும் நாளைக்கு ஒரு படத்துல ரகுவரன் போட போறாரு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் நார்மல் ட்ரெஸ் தான் போடுவேன். மணிபாரா பாட்டி, புறாவின் காலில் கடிதம் கட்டி அனுப்பினாயே, அது யாருக்கு? விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த என் பிகருக்கு. பிகருக்கா? நான் அனுமதிக்க முடியாது. நம்ம ராயல் பிளட்ல சாதாரண பிளட் கலக்கறத என்னால ஒத்துக்கவே முடியாது. அப்ப பாட்டி மட்டும் என்ன ராயல் பிளடா? ஒரு சாணி ராணியான கதையை நான் சொல்லட்டுமா? அந்த காலத்துல அரண்மனைக்கு யானை சாணி பொறுக்க வந்தவங்களை நீ செட்டப் பண்ணி ப்ரமோஷன் கொடுத்து ராஜ நேரத்துக்கு ஏக்கி உனக்கு சின்ன வீடா வச்சுக்கல. அந்த பழக்கம் பாட்டிக்கு போகாதனாலதான் இன்னமும் சாணியை உருட்டி விளையாடிக்கிட்டு இருக்கு. என் பரம்பரைய பத்தி கேவலமா பேசாத. என்ன பரம்பரை? பெரிய பக்கிங்ஹாம் பேலஸ் பரம்பரை. மணிமாரா பாட்டி, உன் மனதை கவர்ந்த அந்த மங்கை யார்? நான் உன்னுடன் சேர்த்து வைக்கிறேன். அதை கொஞ்சம் நெகட்டிவ் வை பாட்டி. நம்ம அரண்மனை கேஸ் விஷயமாக வக்கீல் மாதவன் வீட்டுக்கு சென்ற பொழுது அங்க ஒரு வாடாமல்லியை பார்த்தேன். பேர் நீலா. நான் மட்டும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆதாயமே இருக்கு. எப்படி அப்பா? நான் அவருக்கு மாப்பிள்ளை ஆயிட்டேன்னா ஃபீஸ் கட்ட வேணாம் பாரு. என்ன ஒரு ராஜ தந்திரம்! ஏய் நீலா, என்ன காதல் தூத? எடுத்துட்டு வா. அன்பு இளவரசிக்கு மணிமாறன் எழுதியது. வழக்காட வந்த நான் உன்னிடம் மொழி புதுங்கி வழுக்கி விழுந்து விட்டேன். தவாலி போல் உன் பெயரை திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். என்ன தவாலிங்கிறான் அவன்? காவாலி. டேய், என்ன இருக்கு? உனது இதய சிறையில் இருக்கும் எனக்கு விடுதலை எப்போது? என் வழக்கு உன்னிடம். ஐயோ, வழக்கு உன்னிடம்னா அவகிட்டயா? உனக்கு வந்து ஒரு கேஸும் போயிடுச்சு. சரி, படி படி. வாய்தா போட்டு தள்ளி போடாமல் உடனே தீர்ப்பை சொல். கோர்ட் விஷயங்கள் எல்லாம் உன்னை விட நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கானே. என்ன மாதவா? அம்மா கூப்பிடுற. அந்த பையன் நல்ல செவப்பா அழகா தானே இருக்கான். அவனுக்கே இவ்வளவு கட்டி வச்சுட்டா என்ன? நீலா, உனக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா உன் கல்யாணத்தையும் உன் அக்கா கல்யாணத்தையும் ஒரே செலவை முடிச்சலாம்னு நினைச்சோம். வரம் தானா தேடி வந்துருச்சு. மாதவா, அந்த பையனை பார்த்து உடனடியா நிச்சயத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிது. நீல, உன் மாப்பிள்ள ஸ்டைல்லே நிச்சயம் என்னைக்குன்னு புறாலே தூது விட்டுருமா. நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற எம்ஜிஎம்க்கு நிச்சயதார்த்தத்துக்காக உங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஏன்னா நான் தான் உங்களை வேன்ல கூட்டு வந்தேன், திருப்பி நான் தான் உங்களை வேன்ல கொண்டு போய் விடணும். அதனால நகை நட்டு சீர் சின்னத்தின் ஏதாவது தகராறு பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, சொந்தக்காரங்களை கூப்பிட்டா வந்து வயிறு முட்டை தின்னுட்டு சாம்பார்ல உப்பு இல்ல ரசத்துல புளி இல்லன்னு குறைதான் சொல்லிட்டு போவாங்க. அடா, அதுல குறை சொல்லிட்டாலும் தான் பரவாயில்லையே. வேற இதுல குறை சொல்லுங்கறீங்க? அப்படி கேளு, சொல்றேன் பாரு. இந்த சின்ன பொண்ணு நீலாவுக்கு ஏதோ ஒரு ராஜ பரம்பரையில ஒரு மாப்பிள்ள கிடைச்சு போச்சு. வாஸ்தவமான பேச்சு. ஆனா பெரிய பொண்ணு மாலா எவ்வளவு அழகா இருக்கா! ச்சே, ஆஃப்டர் ஆல் கருமன் நீதான மாப்பிள்ளையா கிடைச்ச. நகை நட்டு சண்டையை விட உங்க சண்டை மோசமா இருக்கியா? இதை வேடிக்கை பக்கவா எம்ஜிக்கு வந்தோம். இருமா, புதுமையா நிச்சயதார்த்தம் கொண்டாடுறாங்க, அது பார்க்க இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மொத்த குடும்பமும் மென்டல் மாதிரி இருக்கு, இத பார்க்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா? அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சின்னு எல்லா சொந்தங்களும் அந்த குடும்பத்துல இருக்கு. ஒரு அனாதையா வாடுற எனக்கு தான் அதோட அருமை தெரியும். அப்படிப்பட்ட சொந்தங்கள் எனக்கு கிடைக்காதான்னு நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ள போட்ட சூப்பர் ஒண்ணு, மாவு ஆட்ட கிரைண்டர் ஒண்ணு, சட்னி அரைக்க மிக்ஸி ஒண்ணு, முட்டை வைக்க பிச்சு ஒண்ணு, வாஷிங் மிஷின், கலர் டிவி, லைனிங் டேபிள், டபுள் காட்டு, நூறு பவுன் நகையும் நட்டும், 3 லட்சம் டவரி மட்டும். இதும் லிஸ்ட் பெஸ்ட். கல்யாணம் கல்யாணம் வண்ண புல் மீது நடக்குதையா புதுசாக நிச்சயதார்த்தம் இப்போது.
சாட்சியா வச்சு தம்புல இப்போ மாத்திக்குவோம். சம்பந்திக்குள்ள சீரு செனத்தை சண்டை வராம பார்த்துக்குவோம். உடனே பேருந்து நிலைய அலுவலகத்திற்கு வரவும். மீண்டும் அறிவிக்கிறோம், மாதவன் என்பவர் எங்கிருந்தாலும் உடனே பேருந்து நிலைய அலுவலகத்திற்கு வரவும். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், மைக்ல மாதவன் அனௌன்ஸ் பண்ணீங்களே, மாதவன் நான் தான். சார், நீங்க தான் மாதவனா? ஏன், என்ன உங்களுக்கு தெரியுமா? எம்ஜிஎம்ல உங்க தங்கச்சிங்களுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணீங்க இல்லையா? ஆமா. அப்ப நான் அங்க வந்திருந்தேன். ஓ, அது சொல்லவா கூப்பிட்டீங்க? என்ன சார் நீங்க, உங்க மிஸ்ஸஸ் மிஸ் பண்ணிட்டீங்களே, பாவம். ஒரு ஊம பொண்டாட்டிய பத்திரமா பாத்துக்க வேண்டாமா? மிஸ்ஸஸா? ஐயோ, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலீங்க. கல்யாணம் ஆகலையா? இல்லைங்க. ஏமா, இவர் உங்க இது எங்க அப்பா இல்ல. நல்ல வேலை என்ன மாட்டி விட பாத்தீங்க. அலமேலே, நீ இங்கே இருக்க? மேடம், என் பேரு மாதவன், பாபுல போலாம். வாங்க, போயிட்டு வாங்க.
ரொம்ப சாரிங்க. எதுக்கு சாரி? ஏங்க நீங்க என்ன மைக்கில் கூப்பிடலன்னா நாம ரெண்டு பேரும் சந்திச்சிருக்கவே மாட்டோமே. ஒரு நிமிஷம் பயணிகள் கவனிக்கவும், தடம் எண் 446 திருச்சி செல்லும் பேருந்து சற்று நேரத்தில் புறப்பட தயாராக இருக்கிறது. ஆமாங்க, உங்க தங்கச்சிங்க கல்யாணம் எப்போ? வர 14ஆம் தேதி. எனக்கு கண்டிப்பா இன்விடேஷன் கொடுப்பீங்க இல்லையா? ஆமாடா, ரொம்ப நெருங்கிட்டுமே, உங்களுக்கு கொடுக்காம இருப்பனா. உங்க குரல் எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு தெரியுமா? நீங்க சினிமால பாடுனீங்க, எஸ் ஜானகிமா தோத்தாங்க. தலைவா சூப்பர் ஜொல்லு. எங்க மைக் ஆஃப் பண்ணலையா? ஏன் சார், அந்த பொண்ணு கவர்மெண்ட் வேலை பாக்குறது உங்களுக்கு பிடிக்கலையா? அபிராமி, மைக் ஆன் பண்ணி வச்சுட்டு சொந்த கதை பேசுறியா? ஒழுங்கா வேலையை பார். சாரி சார். இவர்தான் உங்க காம்பவுண்ட் புல்டாக? நீங்க முதல்ல பரப்புறீங்க சார். சரிங்க மைக் மேடம், போயிட்டு வரேன். மைக் மேடம் வடமாலை 2, பாதாமாலை 2, கோதுமை செயின் 2, கடலை செயின் 2. என்ன தம்பி, எல்லாம் சாப்பாட்டு ஐட்டமா சொல்லிட்டு இருக்கீங்க? எங்க குடும்பம் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த லிஸ்ட் போட்டுருக்கோம். உங்க குடும்பமே சாப்பாட்டு பிரியர்களோ? என்ன பார்த்தா தெரியல. ஹலோ மிஸ்டர் மாதவன், எப்படி இருக்கீங்க? ஹலோ லோ மைக் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன அடிக்கடி சந்திச்சுக்கிறோம். தங்கச்சி கல்யாணத்துக்காக நகை வாங்க வந்திருக்கீங்க? ஆமாங்க. என்னங்க அவங்களே கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல செலக்ட் பண்ண? ஐயோ, அவங்கள இங்க கூட்டிட்டு வந்தா கடையே விலைக்கு கேப்பாளுங்க. ஏற்கனவே இந்த லிஸ்டுக்கே தலைய சுத்துது. நான் வேணா செலக்ட் பண்ணி கொடுக்கட்டுமா? ஆமாங்க, தாராளமா. எனக்கு ஒண்ணுமே புரியல, வாங்க வாங்க. இது நல்லா இருக்கா? இப்ப நல்லா இருக்க. உங்க கழுத்துக்கு அழகா இருக்கு, என் தங்கச்சிகளுக்கு எப்படி இருக்குமோ? பாக்குறவங்க கண்ணை பொறுத்துதான் இருக்கு. இது எப்படி இருக்கு? எனக்கு நீங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. என் கூட வந்து காபி சாப்பிட்டு தான் போனும். நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறதுல பிரயோஜனம் இல்ல. இனிமே நடக்க போறதை பத்தி யோசிக்கணும். என்ன செய்யலாம்? என்ன சார் செய்யறது? சொந்த சம்பாதியத்துல தங்கச்சிகளுக்கு எதுவும் பண்ணல. அப்பா கொடுத்த பணத்துல வாங்கிட்டு வந்த நகையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறீடான்னு என்ன கேவலமா பேசுவாங்க சார். அது மட்டும் இல்ல சார், நிச்சயம் பண்ண கல்யாணம் நடக்கலன்னா என் தங்கச்சிங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் பண்ணிக்குவாங்க. 5000 10000 யாருகிட்டயாவது கடன் வாங்கலாம்,
ஒன்னே கால் லட்சம் ரூபாய் யாருகிட்ட போய் கேக்குறது? நகை தொலைஞ்சதுல எனக்கும் பங்கு இருக்கு. அதனால பேங்க்ல என் பேர்ல டெபாசிட் பண்ணிருக்கிற பணத்தை நான் எடுத்து கொடுத்துடுறேன். என்னமா புரியாம பேசுறேன்? உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த பணத்தை எடுக்க முடியும் அப்படின்னு உங்க அப்பா அம்மா உயில் எழுதி அது கோர்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்க. அந்த பணத்தை வெளியில எடுக்கணும்னா உனக்கு கல்யாணம் ஆயிருக்கணும். ஏமா எனக்கு ஒரு ஐடியா தோணுது, உனக்கு உடனடியா கல்யாணம் பண்ணினா என்ன? சார், எனக்கு பணம் கிடைக்கணுங்கிறதுக்காக பாவம் ஏன் சார் அவங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? இல்ல மாதவா, அபிராமிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சாச்சு. நல்லா படிச்ச பையன், கொழுக்கு முழுக்குன்னு இருப்பான். இப்ப நல்லா சம்பாதிக்கலனாலும் பிற்காலத்துல ஓஹோன்னு வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. யார் சார்? நீதான். அபிராமிக்கு ஒரு பெரிய கூட்டு குடும்பத்துல வாழ்க்கப்படணும்னு ஆசை. அதுக்கு உன் குடும்பம் சரியா இருக்கு. என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம், அபிராமி கொஞ்சம் மாடர்ன் பொண்ணு, உங்க குடும்பம் கர்நாடக குடும்பம், அதனால என்ன பரவாயில்ல, அபிராமி அட்ஜஸ்ட் பண்ணிப்பா. அது இல்லைங்க சார், என் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்காம நான் எப்படி சார் கல்யாணம்? அதாவது இப்ப இருக்கிற நிலைமையில அபிராமிக்கு கல்யாணம் நடந்து பேங்க்ல இருந்து அந்த பணத்தை வெளியில எடுத்தா தான் உங்க தங்கச்சிகளுக்கே கல்யாணம் ஆகும். வேணாம்னா சொல்லு, அபிராமிக்கு வேற பையனை பார்த்துக்கேன். சார் ஒரு கண்டிஷன், இந்த நகை காணாம போனது வீட்டுல யாருக்கும் தெரியக்கூடாது. அபிராமி நான் வந்து ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என் தங்கச்சி கல்யாணம் முடியற வரைக்கும் அபிராமி ஹாஸ்டல்லே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அபிராமி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். ஏமா உனக்கு ஏதாவது கண்டிஷன் இருக்கா? இருக்கு. சொல்லு. ஆனா நீங்க கொஞ்சம் காதை பொத்திக்கணும். சரி. இது பாருங்க, எனக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு எந்த உறவும் கிடையாது. அந்த மாதிரி என் குழந்தைக்கும் அந்த நிலைமை வந்துடக்கூடாது. அதனால நீங்க ஒரு குழந்தை போதும்னு சொல்லக்கூடாது. நான் நிறைய குழந்தை பெத்துக்கணும். ஓகேயா? ஓகே. இப்ப நீங்க கையெடுத்துல எதுவும் கேக்கல. நீ நிறைய குழந்தைய பெத்துக்கணும்னு ஆசைப்படுறேன்னு அவர்கிட்ட சொன்னியே, அத சத்தியமா நான் கேக்கலமா? 100 கோடி ஜனத்தொகை இருக்கிற இந்த நாட்டுல இப்படி ஆசைப்படுற ஜமாய்? மாறியங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்ச, வண்டி நிறுத்து நிறுத்து. என் ஒரே பிள்ளைய பெரிய கிரிமினல் லாயர் ஆக்கணும்னு உங்ககிட்ட அனுப்பி வச்சா உன் கிரிமினல் புத்தியை காமிச்சிட்டிய. அப்பா அம்மா ஒதுக்கி வச்சுட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்க, இது உனக்கே நியாயமா? என் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் இப்பதான் கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கேன். இந்த நேரத்துல அண்ணங்காரன் போய் திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்னா புகுந்த வீட்டுல என் பொண்ணுங்களுக்கு என்னையா மரியாதை இருக்கும்? சும்மா இருந்தா அவ அப்பா அம்மாவை கூப்பிடு, நான் நியாயம் கேட்கிறேன். அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது, எல்லாம் நான் தான். சுத்தம் அனாத. வருவாமா போவாமா? நீ வா. மாதவா என் கல்யாண மேட்டர் இவங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் போன் பண்ணி அவங்கள வர சொன்னேன். என்ன சார் இது, புள்ளைய கிள்ளி விட்டு தொட்டிலே ஆட்டி விடுறீங்க? மாதவா நீ ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட, கல்யாணம் ஆகி ஒரு மாசம் அபிராமி ஹாஸ்டல்ல இருக்கட்டும் அப்படின்னு. நடுவுல என்ன நடக்கும் யாருக்கு தெரியும்? ஒருவேளை உங்க அப்பா அம்மா 100 பவுன் நகையோட வேற ஒரு பொண்ணு உனக்கு பிக்ஸ் பண்ணிட்டா அப்புறம் அபிராமிக்கு என்ன இருது? இத பாருப்பா சார், ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகாம எத்தனை வயசு வரைக்கும் வேணும்னா தனியா இருக்கலாம், அது தளபதி. ஆனா கல்யாணம் ஆயிட்டா அடுத்த நிமிஷமே புருஷனோட சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிச்சிடணும். அதனாலதான் பிள்ளைய எங்க கள்ளி விட்டு
தொட்டில் அங்காட்டி விட்டேன். ஆனா நான் ஒரு ஜென்டில்மேன். நகை காணாம போன விஷயத்த உங்க அப்பா அம்மாட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னியே, நான் சொன்னேனா ஜென்டில்மேன் இல்லையா? அதே மாதிரி நீ ஜென்டில்மனா உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு அங்க போ. கொஞ்ச நாளைக்கு சலசலப்பு இருக்கத்தான் செய்யும். சமாளி சார், தங்கச்சிங்களோட நகைக்கு சீக்கிரம் ஏற்பாடு. அடுத்த ஏற்பாடு அதுதான் நான் பண்றேன். சரி சார். ஓம் ராஜாதிராஜ ராஜ மாத்தாண்ட ராஜ பராக்கிரம ராஜ கம்பீர ராஜ மணிமார. புரியுது. ஆஹா, இந்த காலத்துல நாலனா எட்டனா தட்டுல போறதுக்கே யோசிக்கிறா. நீங்க என்னடானா தங்க மோதிரத்தையே கழட்டி தட்டுல போட்டுட்டே. என்ன இருந்தாலும் ராஜ குடும்பம் ராஜ குடும்பம் தான். ஆஹா, கல்யாணி கோல்டு கவரிங்காய் நமக்கு. இளவரசி கூட கிளவரசி வரலையா? கிளவரசி யாரு? அதான் உங்க அம்மா. இல்ல. சரி பரவாயில்ல. எப்பவுமே களங்கம் இல்லாத நிலா மாதிரி இருக்குமே உன் முகம். இப்ப ஏன் ஆம்ஸ்ட்ராங் கால் வச்ச மாதிரி கலக்கமா இருக்கு? எங்க அண்ணன் வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அம்மா அப்பாவும் கோவமா ரிஜிஸ்டர் ஆபீஸ் போயிருக்காங்க. ஏதாவது சண்டை வந்துருமோன்னு பயமா இருக்கு. அதான் கோயிலுக்கு வந்து. என்ன ஃபேமிலி இது? என்னங்க நீங்களும் கோவப்படுறீங்க? பெரிய அன்பளிப்போட வீட்டுக்கு வந்து அவங்கள சமாதானப்படுத்துங்க ப்ளீஸ். அன்பளிப்பு தானே? அன்பளிப்பு அன்பளிப்பு நான் எடுத்து வந்துடுறேன். நீ முன்னாடி போ. இந்த வச்சு. வாங்க பிரசாதம் எடுத்துக்கோ. எடுத்துடுறேன். மோதிரம் கொடுத்த சந்தோஷத்துல நேக்கு கண்ணு மண்ணே தெரியல. இனிமேலும் தெரியாது. ஐயோ ஈஸ்வரா. அடச்சே, இது வரைக்கும் 1.5 கிலோமீட்டர் நடந்திருக்கீங்க. என் வியூவை வேற பிளாக் பண்றீங்க. இப்படி குறுக்கு நெடுக்குமா நடந்தா என்ன அர்த்தம்? ஹோமா இருக்கு. என்ன அர்த்தம்? இதோ பாருங்க டவாலி மாமா, இந்த மாதிரி விஷயம் ஊர் உலகத்துல நடக்கிறது தான். ஒரு ராஜ குடும்பத்தோட சம்பந்தம் பண்ண போறீங்க. இதனால உங்க குடும்பத்தோட கௌரவம் உயரப்போகுது. இந்த மாதிரி நேரத்துல வரப்போற மகனையும் மருமகளையும் வாசலையே வச்சு சண்டை இழுத்தீங்கன்னா அது நம்ம குடும்பத்துக்கே இன்சல்ட். அவங்கள உள்ள கூப்பிடறதா மரியாதைன்னு நான் நினைக்கிறேன். கிரௌட்ஸ், நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஆமா ஆமா ஆமா. சரி, நல்ல கிரௌட். அத்த, நீங்க அப்படியே உள்ள போய் ஆனந்தி ரெடி பண்ணி எடுத்து வாங்க. ஆனந்தியா? அது யாரு? ஆரத்தி. ஆரத்தி, சாரி, காய் வளருது. வாய் குளறிடுச்சு. அண்ணா, எங்களுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணுவேன் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்ப. நீ கூட விளையாட்டா தான் சொல்றேன்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது நீ ரொம்ப விவரமான. இதான் பெரிய தங்கச்சி, அவ சின்னவ. சரி சரி, எதுக்கு தெரியல நின்னுட்டு மானத்தை வாங்கிட்டு உள்ள போங்க. எல்லாரும் போறோம் போறோம். ஹலோ மாப்பிள, நீங்க எங்க இருக்கீங்க? மிஸ் மாதவன், நீங்க தான் யாருக்குமே சொல்லாம கமக்கமா கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டீங்க. பட் நான் அப்படி இருக்க முடியுமா? இந்த வீட்லயே பொண்ணு வேற எடுக்க போறவன். அதான் ராஜ கௌரவத்தை விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். எங்களுடைய ராஜாதி ராஜா ராஜ கௌரவத்துக்கு ராஜ பராக்கிரம. எங்க ஃபேமிலில இருந்து இந்த நினைவு பரிசு உங்களுக்கு கொடுக்குறேன், வச்சுக்கோங்க. இதை நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. சனிக்கிழமை சனிக்கிழமை. அதெல்லாம் பாத்திருக்க முடியாது. அப்படி பாத்திருந்தாலும் இனிமே இதை அங்க பாக்க முடியாது. கொடுங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கிடுறேன். இது பரம்பரை பரம்பரையா எங்க குடும்பத்திலேயே தாத்தாக்கள் வச்சிருந்த மணிமுகுடம். அதை கும்பிட கூடாது. ஏன் கும்பிடுறீங்க? மேல சாமி பாதம் இருக்கு. பாதம் பொதுவா கீழே தான் இருக்கும். தாத்தாவுக்கு கால் ஆணி அதான் தூக்கி மேல வச்சிருக்கோம். நினைவு பறிச்சு வெளியே தெரியவேனா ரகசியமா வச்சுக்கோங்க. உள்ள கொடுத்து அனுப்பிடுங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பாருங்க, கல்யாணத்தை தான் காதும் காது வச்ச மாதிரி பண்ணிட்டீங்க. ஒரு போட்டோ இல்ல வீடியோ இல்ல. ஆனா சாந்தி மூர்த்தி அப்படி நடக்க கூடாது. அத கூடவா வீடியோ எடுப்பீங்க நீங்க? ஐயோ, ஒரு நல்ல நேரம் பார்த்து நடக்கணும்னு சொல்ல வந்தேன். ஆமா, அதுக்கு வேண்டியதெல்லாம் கவனிங்க. என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் காணோம்? நமக்கு இப்படி நடக்கும் கூட எதிர்பார்க்கல.
ஆமாங்க, அனாதியா ஹாஸ்டல்ல வளர்ந்த எனக்கு புருஷன், மாமனார், மாமியார், ஒண்ணுக்கு ரெண்டு நாத்தனார், மச்சினே, இப்படி எல்லா உறவும் கிடைக்கும்னு நினைச்சு கூட பாக்கலங்க. நினைக்காத வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. நினைச்சதை ஆரம்பிக்கலாமா? ஒரு சின்ன விஷயம். என்ன? இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் தானே? ஆமா. ஆனா இப்ப நமக்குள்ள எதுவும் நடக்க போறது இல்ல. இல்லங்க, வீட்டுல ரெண்டு வயசு பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம கல்யாணம் நடந்துருச்சு. முதல்ல அவங்க கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம்தான் நமக்குள்ள எல்லாமே நடக்கணும். கோவமா? இல்ல அபிராமி, என் லாயர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னானுங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் நிம்மதி எல்லாம் போயிடும்னு. ஆனா முதல் நாள்லே உன் சந்தோஷத்தை பெருசா நினைக்காம என் தங்கச்சிங்களோட சந்தோஷத்தை நினைக்கிறியே. உண்மையிலே சொல்றேன், நான் ரொம்ப லக்கி ஃபெலோ. சரி படு, நீங்க இங்க படுங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். என்னடா இது, முதல் நாள்லே ஸ்கூல் டீச்சர் மாதிரி மிரட்டுறாங்க. இல்லங்க, புருஷனை தரையில படுக்க வச்சுட்டு பொண்ணை தரையில படுக்கலாமா? சீக்கிரம் படுத்துரு, மூடு மாறிடும். இன்னைக்கு போல என்னைக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். எப்போ வந்தீங்க? நான் அப்பவே வந்துட்டேன். ஆஹா, ஜோடி சேர்ந்துருச்சே! இந்த ஜோடி சேரும் நான் நினைக்கவே இல்லை. வீட்லயே எதிர்பாராத ஜோடி சேரும் போது சீட்ல சேராத என்ன? மாதவா, தங்கச்சிகளுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் வருது, ஞாபகம் இருக்குல்ல? ஆமா தெரியும். அதுக்கு என்ன போ? ஏன் செட்டில்மெண்ட் பணத்தை எடுத்து நகை நட்டெல்லாம் வாங்கிட்டேன். அம்மா சிறிய சிறிய சேர்த்து வச்ச பணத்துல இருந்து சமயக்காரனு சத்திரக்காரனுக்கு அள்ளி வீச்சிட்டேன். அண்ணங்கிற முறையில ஓம் பக்கு நினைச்சு போற, சரிதானவே? எப்ப எப்ப பார்த்தாலும் அதே சொல்லிட்டு இருக்கீங்க. மாதவா, என்ன உங்ககிட்ட நாங்க வேற ஒண்ணும் கேட்கல. உன் தங்கச்சிகளுக்கு முகூர்த்த புடவையும் மத்தவங்களுக்கு ஜவுளியும் வாங்கி கொடுத்துரு, அது போதும். என்ன சத்தத்தையே காணோம்? முயற்சி பண்ண. இதுவும் முயற்சி தானா? முயற்சி திருவினையாக்கம். நீ வாய முடியா? என்னம்மா இது? அவர் எல்லாருக்கும் டிரஸ் வாங்கி கொடுத்தா ஒரு கை விட்டு போடுறா. ஏன் புள்ள மாதவனா? ஏடி எல்லாரும் இங்க வாங்க, கல்யாணத்துக்கு ஜவுளி வாங்கி கொடுத்து விட்டுருக்காங்க. இது அத்தைக்கும் மாமாக்கும். இது மாலாவுக்கு. இது விஷ்ணுக்கு. இது உனக்கு. நான் ஏதோ சாதாரண எட்டு மலை வேஷி வாங்கி தருவாரு நினைச்சேன். பட்டு வேஷியா வாங்கி கொடுத்து அசத்துட்டானே என் புள்ள. உங்களுக்கு மட்டுமா? எனக்கு பாருங்க பட்டு போடுவே. பார்டர் நல்லா இருக்கு. அது தலப்பு. சரி, பியூட்டிஃபுல் கலர். அண்ணன்னா அண்ணன் தான். ரொம்ப அலட்டிக்காத, ஓ புடவையோட அண்ணன் எனக்கு தான் காஸ்ட்லி எடுத்திருக்காரு. என் ட்ரெஸ் தான் அருமையா இருக்கு. ஆமா, மாதவன் எங்க? அவரு இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஏதோ அர்ஜென்ட் வேலை இருக்குன்னு போயிருக்காரு. வந்துட்டார். கண்ணா, மாதவா, நீ ரொம்ப களைச்சு போய் வந்திருப்ப. இரு, நான் காபி கொண்டு வரேன். என்னது காபி கீப்பின்னு? போய் ஹார்லிஸ் கொண்டு வா பையனுக்கு. அண்ணா, எனக்கு புடிச்ச கலர் ஞாபகம் வச்சுட்டு அதே வாங்கிருக்க, ரொம்ப தேங்க்ஸ். என் புடவை நல்லா இருக்குண்ணே. என் ஜீன் சூப்பர். ஏய், நீங்க தானே வாங்கி கொடுக்க சொன்னீங்க? ஆமா, காலையில காசு கூட கொடுத்தீங்களே. காசு நான் எங்க? இங்க வாங்களே. ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து வாங்கியிருக்கேன். ஹார்லிக்ஸ் சூடா கொடு. இதுக்காக இந்த ட்ரெஸ் நான் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னே, என்ன சொல்ற நீ? எனக்கு ஒன்னும் புரியலையே. கொஞ்சம் உட்காருங்க. காலையில மாமா உங்ககிட்ட ட்ரெஸ் வாங்கி கொடுக்க சொன்னதும் நீங்க முழிச்ச முழிய நான் பார்த்தேன். பாத்துட்டியா? அத வச்சு உங்ககிட்ட காசு இல்லைன்னு நான் புரிஞ்சுகிட்டேன். தங்கச்சிங்க கல்யாணத்துக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு இல்லையா? ஆமா. அதான் ஆபீஸ்க்கு போனதும் லோன் எடுத்து நீங்க வாங்கி தந்ததா சொல்லி வாங்கிட்டு வந்தேன். அந்த துணி எல்லாம் நீ தான் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னா என்ன தப்பு? வா, அப்பதான் உங்களுக்கு உன்ன பத்தி புரியும். வா. வேணாங்க, இப்பதாங்க அவங்க எல்லாரும் உங்களை மதிக்கிறாங்க. உங்க கௌரவம் தான் எனக்கு முக்கியம். என் அப்பா அம்மாவே என்ன புடிச்சுக்கிட்டதில்ல. நேத்து வந்த நீ ஐயோ
என்னங்க இதுக்கெல்லாம் போய் கால்ல விழுறீங்க? உன் கால்ல விழுந்தா ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா இப்ப நான் குனிஞ்சது அதுக்கு இல்ல. உன் கால்ல விழுந்து ஐயோ என்னங்க என்னங்க இது? என்ன என்னங்க உட்காரு. நீங்க கீழ உட்கார்ந்துகிட்டு அபிராமி நம்ம ரெண்டு பேரும் திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுல இருந்து நான் உனக்கு எதுவும் வாங்கி கொடுக்கல. அதனால என் கையில வச்சிருந்த காசை வச்சு மெட்டி கால போடல. கொஞ்ச நேரம் தனியா விட மாட்டாங்களே. வந்துட்டேன் உள்ள இருக்கு. நானும் வேற வழி இல்லாம ஏத்துக்கிட்டேன். தலையெழுத்து சரி நீ போய் சாப்பிடுமா போ. என்னங்க பணத்துல நகையெல்லாம் வாங்கலன்னா என் தங்கச்சி கல்யாணம் நடந்திருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்னங்க இத போய் பெருசா சொல்லிக்கிட்டு நகை தொலைஞ்சதுனால தானே நம்ம கல்யாணமே நடந்தது. ஐயோ உன் மேல எனக்கு எவ்வளவு லவ் தெரியுமா. தாலி கட்டி முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகி போச்சு? இப்படி ஒருத்தர் ஒருத்தர பாத்துக்கிட்டே இருந்தா அப்படியே ஆக வேண்டிய வேலையை பார்க்க வேணாமா? சரி நாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்புறோம். மாப்பிள என்ன விளையாடுறீங்களா? பாலு மலை சாப்பிடணும், மறு வீடு அழைக்கணும், எவ்வளவு சம்பிரதாயம் இருக்கு போறேங்கிறீங்களா? 6 மணிக்கு மேல போலாம். எது 6 மணிக்கு மேலயா? அது முடியாது. இது வரைக்கும் எங்க பரம்பரையில ஃபர்ஸ்ட் நைட்டே கொண்டாடுனா கிடையாது. மாப்பிள அப்புறம் எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் பகல்னு சொல்ல வந்த மாமா? ஃபர்ஸ்ட் பகலா? அது எப்படி இது ஃபர்ஸ்ட் நைட்ல தானே எல்லாரும் எல்லாரும் தூங்குற நேரத்துல ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடி குழந்தை பிறந்தா குழந்தை தூங்கு முஞ்சியாவே பிறக்கும்னு எங்க வம்சத்துல ஐதீகம். அதனால ஃபர்ஸ்ட் பகலாவே கொண்டாடுறோம். யார்டா உடறீங்க நீங்க? எல்லாரும் ஃபர்ஸ்ட் டே கொண்டாடினா கூட ஏன்டா இப்படி எல்லாரும் இருட்டா போறீங்க? புது மாப்பிள சீக்கிரம் வீட்டு போகணும்னு ஆசைப்படுறாரு. அவர் ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க மாப்பிள? நீங்க மாலா கூட்டிட்டு கிளம்புங்க. என்னது குடும்பத்தோட மறைஞ்சிட்டாங்களே? நம்ம அரமனையில பரம்பரை கத்துல ஒண்ணு இருக்கு. என்னங்க இது கழுத்துல கைய போட்டு தள்ளுற மாதிரி அனுப்புறீங்க? அது முதுகுலதான் வச்சேன், அப்படியே ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸ்லிப் ஆச்சுன்னா கை கீழே தானே போகும், அது எப்படி மேல வந்துச்சு? இன்னைக்கு அவங்களுக்கு மட்டும் முதலர்வு இல்ல டாலிங், நம்ம வீட்லயும் நமக்கு முதலர்வு தான். முதலிரவில் மன்னர் உடையில் வருவதுதான் எங்கள் மரபு. யாரங்க என்ன பாட்டி இது? ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்காவது பொண்டாட்டி கேர பால் சாப்பிடலாம்னா இன்னைக்கு நீ கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு. இது சாதாரண பால் இல்ல. பின்ன கொம்பு எடுத்து அரைச்சு கலந்த மஜா பால். ஆமாடா இத குடிச்சீன்னா மான் மாரிய புல்ல தின்னு வாழாட்டுவன. 24 மணி நேரத்துக்கு உடம்புல முறுக்கு குறைவே குறையாது. இத ஏன் இவ்வளவு லேட்டா சொல்றீங்க? குடுங்க. இவரு இத தினமும் சாப்பிடறதுனாலதான் நான் ஆனந்தமா இருக்கேன்.
நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. வாங்க வாங்க. ஐயோ, ஏன் இப்படி நடக்கறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? மான் கொம்புன்னாங்க, மஜான்னாங்க, மார்கண்ணு கிழவே ஓவர் டோஸ் குடுத்துட்டான் போல இருக்கு, ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏந்திரீங்க, என்ன ஃப்ளைஓவர் மாதிரி ஆயிட்டீங்க? என்ன பார்த்தா ஃப்ளைஓவர் மாதிரி ஆடி தெரியுது. கீழே பாத்தியா சப்வே போகுது. ஏதாவது ஒரு மினிஸ்டர் வச்சு ஓபன் பண்ணிக்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அவ்வளவுதானா? எவன் சொன்னான்? மான் கொம்பு என்ன, யானை கொம்பே வந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும். ஆஹா, மான் கொம்போட குரங்கு வாழையை மிக்ஸ் பண்ணிருக்கானு போல தெரியுதே, அதே எஃபெக்ட் காட்டுதடா. அபி, அபிராமி, என் குடும்பத்துக்காக இத்தனை நாள் பொறுமையா இருந்தியே, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்க, நீ பேசவே மாட்டேங்கிற? என்னவோ தெரியலங்க, ரொம்ப வெக்கமா இருக்கு. என்னங்கடி வெக்கம்? ரஜினி முகமது தாண்டப்பட்டேங்கிறான், டிஸ்டர்ப் பண்றான். அங்கும் தோல்வி அடைந்தார் ரஜினி முகமது. 16 முறை இந்தியா மீது படையெடுத்து 16 முறையும் தோல்வி அடைந்தார் தம்பி. ரஜினி முகமது, ரஜினி முகமது படையெடுத்தது புது விஷயமா? அத நடு ஜாமத்துல படிச்சிட்டு இருக்கிய, போய் படு, காலையில எந்திரிச்சு படிக்கலாம். அண்ணா பரீட்சை வருதுண்ணா. யாருக்கு தாண்டா பரீட்சை? இல்ல எனக்கும் தான் பரீட்சை. இப்ப கண்ணு முழிச்சினா பரீட்சை நேரத்துல தூக்கம் வரும், படு படு. அண்ணா பாத்ரூம் போயிட்டு வந்து படிக்கிறேன். அண்ணா டேய், இந்த பார் பாத்ரூம் போயிட்டு வந்து படுக்கணும், படிக்கலாம் கூடாது. ஐயோ, இந்த நேரத்துல மாதவா. அப்பா, யாரு காலிங் பில் அடிக்கிற பாரு. அப்பா நீங்க, சரி நான் போறேன். என்னமாச்சு, என்னாச்சு? ஏய் மலா, என்னாச்சு, என்னாச்சு, என்னம்மா என்னாச்சுன்னு சொல்ல. என்ன நாம பாக்கும் போது நெத்தியில பட்டை அடிச்சுட்டு பக்திமான் மாதிரி இருந்தானே, சாயந்தரம் இந்த பட்டை அடிப்பான்னு தெரியாம போச்சே. என் பொண்ண கண்கலக்க வச்சுட்டல, பொண்ண விட மாட்டேடா. மாதவா இப்பவே போய் அவனை ரெண்டு லவுட் பாத்துருவோம். அப்பா இப்பவே போறோம். குடிகாரப்பா கையில கத்தி கத்தி வச்சிருந்தானா என்ன? அது காலம்பரம் போலாம். ஆமா மணி, மலை ஒண்ணு அழாத, எதுவாதாலும் காலையில பேசிக்குவோம், போய் படுப்போம். போ, என் வாழ்க்கையே போச்சு, எனக்கு எப்படின்னா தூக்கம் வரும். அழாதம்மா அழாத, நீ ரொம்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண அண்ணி பயந்துருவா. இந்த பாருங்க, நீயும் அம்மாவும் அண்ணி கூட படுத்துங்க, போங்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிக்கிட்டு பயமா இருக்குடா, போய் படுத்துங்க. விஷ்ணு, காலையில பரீட்சை இருக்கு சொன்ன, போய் படிப்போம். நீங்க தானே தூங்க சொன்னீங்க? ஆமா, அப்ப சொன்னேன், இப்ப போய் படிப்போ. நோயன் பேசி, ரஜினி முகமது இந்தியா மீது 16 முறை படையெடுத்து தோல்வி அடைந்தார். வேற ஏதாவது படுறா, தோல்வி தோல்வி. குடியார பயல,
அப்பா என்னாச்சு? வச்ச நேரத்துல பொண்ண வீட்டுக்கு அனுப்பிட்டானே. படுங்கப்பா, நாளை காலையில பாத்துக்கலாம். படுங்க. என் மனசுக்கு படுங்கப்பா. இவர் வேற பொண்ணு. என்னம்மா என்ன மடி இது? ராத்திரி ஃபுல்லா அழுதது போதாத? ஏந்திரு ஏந்திரி வா வா. என் கூட இவரு. உன்னை சுத்தி இத்தனை பேர் இருக்கோம்ல, விட்டுருவோமா? இப்பவே அந்த பைய வீட்டுக்கு போய் ரெண்டுல ஒண்ணு கேக்குறேன். அவளை கூட்டிட்டு போய் தலைய வாரி விட்டு சாப்பிட வைங்க. ஓ மாலா, நீ ஒண்ணும் கவலைப்படாதமா, அந்த பையல ஆட்டோட வச்சு அமுக்கிறேன். அத்தே, கண்ணுல பட்டுனா என்ன ஆயிருப்பேன்? தார் ஆயிருப்போமே. மாமா, அத்தே. மாமா. என்ன மாமா? செய்யற தப்பையும் செஞ்சு விட்டு மாமா ஓமான்னு? ஏன் மாப்பிள்ள, உங்ககிட்ட நாங்க என்னத்தை எதிர்பார்த்தோம்? பக்திமா, நல்லவரு, என் குழந்தைய நல்லபடியா வச்சு காப்பாத்துவீங்கன்னு தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். இப்படி வந்த இன்னைக்கு கண் கலங்க வச்சுட்டீங்களே. அண்ணா, உங்களை விட நான் வயசுல சின்னவ, புத்தி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. மாலா எவ்வளவு ஆசையோட உங்க வீட்டுக்கு வந்திருப்பா, இப்படி பண்ணிட்டீங்களே. நீ சும்மாரமா? இந்த மாதிரி நீ செஞ்ச காரியத்துக்கு என் பையன் மட்டும் வீட்டுல இருந்திருந்தா அவனுக்கு இருந்த கோபத்துக்கு ஒண்ணு தூக்கி போட்டு நாலு மிதி மிதிச்சிருப்பான். நாலு மிதி எதுக்கு? அவர் ஒரு மிதி மிச்சா பத்தாது. நீ சும்மாரு, கதவை சாத்து. ஆமா, பையனுக்கு போன் பண்ணி பாருங்க. நீ நாலு பேர், நான் ஒத்தாளு, நல்லவன் பேர் இருக்க நாள் ஆகும். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வராதீங்க. எதா இருந்தாலும் தீர விசாரிச்சுட்டு முடிவெடுங்க. இத புடிங்க. என்னது இது? எங்கிட்டயே கேக்குறியா? சீட்டு கட்டு, பிளாஸ்டிக் கட்டு மாமா, கிளியாம விளாடலாம். மாப்பிள்ள கொஞ்சம் இருக்க. அத்த, இப்ப இருந்து நீங்க எனக்கு அத்தை கிடையாது. மாப்பிள்ள அத்த என்ன டிஸ்டன்ஸ் அதிகமாகுது மாமா, இன்னில இருந்து இவங்க எனக்கு அக்கா. ஓ, அது சரி. அக்கா, நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு உங்களுக்காக துர்க்கை கோவிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணி பிரசாதம் கொண்டாந்துருக்கேன். இந்தாங்க சாப்பிடுங்க. தங்கச்சி, நீ கூட பிறந்தாதான் என் தங்கச்சி. இல்லம்மா, நீ கூட பிறக்காட்டாலும் என்னுடைய ரத்தம். உன் கல்யாணத்துக்கு நான் ஒண்ணுமே செய்யலம்மா. உனக்காக சுவீட் வேண்டு வந்திருக்கம்மா. இதை பிடிமா, இதை பிடிமா, வாங்கிக்கம்மா. இந்தம்மா, என் சின்ன மச்சனுக்கு இந்த பேனா. மாமா, இப்ப கேளுங்க என்ன நடந்துச்சுன்னு. இப்ப கேக்குறேன், என்ன நடந்தது? ஒரு லுச்சா பய, ஒரு பொறுக்கி பய. நீங்க இல்ல, நீங்க இல்ல, இன்னொரு ஆட்டோக்காரன் பிராந்திய சர்ப்பத்தின் கொடுத்து பல்லுபடாம குடிங்க. நானும் பல்லு போடாம அண்ணாக்க ஊத்திட்டேன். ஏறிச்சு மாமா ஒரு ஏறு. அடுத்த நிமிஷமே சின்ன பிள்ளைல எங்க ஆத்தா பையன் படுத்துற குடும்பம் என் கண்ணுக்கு அப்படியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு மாமா. அப்படியே கோபத்துல வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன அலம்பல் அந்த நேரம் பார்த்து உங்க மகன் அங்கனக்குள்ள கிராஸ் பண்ணான். ஏ, எனக்கு புரிஞ்சிச்சு. அப்படி நீங்க கையை ஆட்டும் போது கை தெரியாத தரமா அவன் மேல பட்டுடுச்சு. கரெக்ட் மாமா, அவ்வளவுதானே? இதான் நடந்து. இதுக்கு தானே கோச்சு வந்துட்டாவே. கேளுங்க, அவள எங்க? அவ என்னம்மா அது? மாப்பிள்ள சொல்றதெல்லாம் பார்த்தா நியாயமா தெரியுது. நீ அவசரப்பட்டிய என்ன? அப்பா லோப்பா. தங்கமான மாப்பிளைய தப்பா சொல்லிட்டியம்மா. ஆம்பளைங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பாங்க. இல்லம்மா, அவர் நிறைய குடிப்பார் போல இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பயப்படாத, உங்க அப்பாவையே எடுத்துக்க. அவர் ஒரு கையில சீட்டு கட்டும், ஒரு கையில தாலி மாத்தானே மணவரையில வந்து உட்கார்ந்தாரு. குடிப்பழக்கம் வேற இருந்துச்சு. ஒரு ட்ரீட்மெண்ட் ஒண்ணு கொடுத்தேன். அதுக்கப்புறம் பெட்டி பாம்பா வீட்டுக்குள்ளேயே தான் கிடைக்கிறேன். இந்த பாரு, அந்த ட்ரீட்மெண்ட் என்னன்னு அவளுக்கும் சொல்லு. சொல்லு. ட்ரீட்மெண்டா? என்ன ட்ரீட்மெண்ட்? மாமா, அக்கா ஏதோ ட்ரீட்மெண்ட்னு சொன்னாங்களே, அது என்ன ட்ரீட்மெண்ட்? ஐயோ, எனக்கு சொல்லுங்களே. அக்கே அக்கே கேளு. அக்காட்டியா? உன் பொண்டாட்டி கேளுங்க. பொண்டாட்டியா? மாலா குட்டி. அத்தான். அத்தானா? வீட்டுக்கு போல வாங்கத்தான். மாமா போக போக. மாலா, எப்படியோ ஆட்டோ மாப்பிள்ள மாலாவை நல்லபடியா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. அடுத்தது நம்ம மேட்டர் தான். என்னங்க வீட்டுக்கு போலாங்க? வீட்டுக்கு போலாங்க. வீட்டுக்கு போலாம். பிரதர், ஸ்டாப் ஸ்டாப். இதா 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 50 ரூபா. வீட்டுக்கு 40 ரூபா சார். பரவாயில்ல, 10 ரூபா டிப்ஸா வச்சுக்க. தேங்க்யூ சார். ஏய்,
என்னங்க இது? அதான் பூ அலங்காரமா இருக்கு, என்னன்னு தெரியலையே. பாபா சாமியே, அடிகர சுதனே, அன்னதான பிரபுவே, அரியங்கால் தாத்தாவே, வீரமணி கண்டனே, என்ன இது திடீர்னு? உங்க மூணு பேருக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா நான் மலைக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டேன். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஒரு நாள் மாலை போட்டுக்கு லேட் ஆச்சு. ஓ மூத்த தங்கச்சி கல்யாணம் தண்ணிக்கே கண்ண கசிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டால தெய்வ குத்த மாதிரி தோணுச்சு. திடீர்னு குருசாமி வந்தாரு, மாலை போட்டுக்கிட்டாரு, போட்டுக்கிட்டேன். யாரு குருசாமி? இவர் தான் குருசாமி. நீங்க முத முத மாலை போட்டிருக்கீங்க. இவரு கன்னி சாமி. ஐயப்பன் இஸ் எ வெரி பவர்ஃபுல் காட். வீடெல்லாம் ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும். பையன் புது மாப்பிள, பிரம்மச்சாரிய விரதம் தான் மிக மிக முக்கியம். சாமியே சாமியே. குருசாமி அப்பா எத்தனை நாள் விரதம் இருக்கணும்? ஒரு மண்டலம். அப்படின்னா 48 நாட்கள். 1 month and 18 days. சாமியே ஐயப்பா, சாமி சரணம். சாமியே ஐயப்பா, சாமி சரணம். இது பாருங்க, நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெளியில எங்கயும் போக கூடாது. சமத்த ஒரு மூலையில குத்த வச்சு உட்கார்ந்து இருக்கணும். நான் எப்ப கூப்பிடணும் அப்பதான் வரணும். சரி மாலா. ஏமா மர்மவள, கொஞ்சம் இப்படி வாய. என்னத்த உட்கார்? என் பையன் 6 மணி ஆனா சீர்ற பாம்பு மாதிரி இருப்பானே. இப்ப பல்ல புடுங்கற பாம்பு மாதிரி இப்படி உட்கார வச்சிருக்கிய, என்ன மந்திரம் போட்ட? அதுவா ட்ரீட்மெண்ட்? அதான் என்ன ட்ரீட்மெண்ட்னு கொஞ்சம் சொல்ல. நான் மாட்டேன், எனக்கு வெக்கமா இருக்கு. ஆடா என்ன அதுப்பா, நான் மாமியார் தானே, நானும் தெரிஞ்சுக்கிறேன், சும்மா சொல்லு. இந்த காலத்துல இப்படி கூட உண்டா? மாலா மாலா, நானு சரி வாங்க. ஹாய் அபி. ஹாய். என்னடா ஊட்டிக்கு டூர் போனோம்னு 500 ரூபா பணம் கேட்டேனே. நான் தான் இல்லன்னு சொன்னே. போ. நான் ஊட்டியே பார்த்தது இல்ல. என்ன அப்பாவுக்கு மட்டும் விருத முடியல, நமக்கும் தான். அதுக்காக பகலியவா? அத்தையும் மாமாவும் என்ன நினைப்பாங்க? உங்க அத்தையும் மாமா வீட்டுல இருந்தா தானே, அவங்களை இப்பவே வீட்டு விட்டு கிளப்புறம் பாரு. புஷ்பா வாயெல்லாம் நம்ம நமக்கு இந்த சாம்பார் ரசம் எல்லாம் வேணாம். ஆடு கோழி நண்டு நாரன் ஏதாவது காரசாரமா சமைச்சு போடு. அப்பா இப்பதானே மலையில இருந்து வந்தீங்க, அதுக்குள்ள என்ன ஆடு கோழின்னு? இந்த பாருங்க பிரசாதத்தை எடுத்துட்டு போய் தங்கச்சிங்க வீட்டுல கொடுத்துட்டு வாங்க. முதல்ல எனக்கு கால் வலிக்குது, நீ போய் கொடுத்துட்டு. ஐயா அது நீங்களே போய் கொடுத்தாதான் பிரசாதத்துக்கு எஃபெக்ட் இருக்கும். நான் தாடி எல்லாம் ஷேவ் பண்ண வேண்டாமா? தாடி ஷேவ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? நீங்களும் அம்மா சீக்கிரம் கிளம்புங்க. ஆமாங்க, நம்ம மாதவன் சொல்றது கரெக்ட் தான். நீங்க போய் ஷேவ் பண்ணுங்க, நான் பிரசாதம் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். சீக்கிரம் கிளம்புங்க, போற வழியில ஆட்டோல ஏத்தி விட்டுட்டு போறேன். ஏன் இப்படி பறக்கறான்? இப்ப பறப்பட்டேன். ஷேவிங் செட் எடுத்துமா? இவன் வேற இங்க போ அங்க போன்னு. டேய் விஷ்ணு, ஏதோ டூருக்கு போறானே. நீங்க தான் பணம் இல்லன்னுட்டீங்களே. அப்ப சூழ்நிலை வேறடா. இந்த பார் 500 ரூபாய், கிளம்பு கிளம்பு கிளம்பு. இத வச்சுட்டு எப்படினே டூர் போறது? ஏண்டா 500 ரூபாய் பஸ்ஸுக்கே சரியா போச்சு, அங்க போய் செலவுக்கு. காசு இல்லாத நேரத்துல கழுத்த பிடிப்பானு. இந்த பார் 10 ரூபாய். இத வச்சுட்டு ஒரு போரா கூட வாங்க முடியாது. என்னடா சொல்றீங்க? என்ன விஷ்ணு, இத வச்சு. தேங்க்ஸ் அண்ணி, பாய். பரவாயில்லையே,
எல்லாரும் இந்த வீட்டை விட்டு கிளப்புறது என்ன விட நீ ரொம்ப ஸ்பீடா இருக்க. மாமா. ஆமா மாமா, அவங்க ரெண்டு பேரையும் ஆட்டோல அனுப்பிச்சுட்டு நான் கோர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறேன். ரெடியா இரு. நான் ரெடி, நீ ரெடி. அப்பா. மாமா, மலைக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. ராஜா வீட்டு விருந்து, சிக்கன ஒரு புடி புடிங்க. இளவரசி, எல்லாரையும் நல்லா கவனிமா. என்ன நல்லா குள்ளன்னு தலவாழையல? எங்க வாழை எஸ்டேட்ல அறுத்தது. கோழி மட்டும் ரொம்ப பிரமாதமா இருக்கு. சொந்த ஃபாரஸ்ட் கோழிங்க இதுக்கெல்லாம். கோழி வறுவல், கோழி குழம்பு, சும்மா கோழியா போட்டு அசத்துட்டீங்க மாப்பிள. இதெல்லாம் எங்களுக்கு சாதாரணம். கறி கோழி இல்லாம நாங்க சாப்பிடறதே இல்ல. நாங்க உங்க வீட்டுக்கு வந்தாலும் நீங்களும் இதே மாதிரிதான் பரிமாறணும். என்ன இருந்தாலும் உங்களை மாதிரி கோழி கறி யாராலையும் போட முடியாது. சாமியோ, இவர் யாரு? இது எங்க அரண்மனை மெய்காப்பாளன், கமாண்டோ ரேஞ்சில வச்சிருக்கோம். அந்த 60 ரூபா துட்டு குடுத்துருக்கு சாமி. எதுக்கு 60 ரூபா கேக்குறாரு? அது விருந்தாளிங்க வர்றாங்க, 10 காக்கா வேணும். நாங்க ஒரு காக்கா 6 ரூபா சாமி, 10 காக்கா 60 ரூபா இல்லைங்களா? அதான் துட்டு கேட்க வந்தேன். எல்லாம் எல்லாமே காக்கா தான் சாமி. காக்கா காக்கா கறி காக்கா. கோழிக்கறி விலை ஜாஸ்திங்கிறதுனால காக்காவை பிடிச்சே. ஐயோ, பூனைக்கறி கேக்குறாரு தாத்தா. எடுத்து வை, எடுத்து வை. காக்கா கறி நல்லா தானே இருக்கு, ஏன் பிடிக்கலன்றானுங்க? இதே 5-star ஹோட்டல்ல வச்சா சாப்பிட்டு டிப்ஸ் வைப்பானுங்க. அபி 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 அபிராமி. எஸ், என்னங்க? எங்க இருக்கு நீ? நான் குடிச்சிட்டு வந்துடுறேன், இருங்க. அபிராமி, கதவு துற. அபிராமியே, ஏய் அபி, நானும் வரேன். ஆசைகள் தூங்காது, அன்பேவா நீங்காது, அணைப்பும் அவசரம் நம்பதியாயாச்சு, தேதிகள் போயாச்சு, இன்றையும் தீயாச்சு, நிறவு சீக்கிரம் உன் உதட்டில் என் உதட்டை வைக்கவா, சீன்றி நூலும் இன்றி தைக்கவா, என்னிடத்தில் என்ன கேள்வி மன்னவா, மிச்சம் இன்றி மீதம் இன்றி தின்னவா, நல்ல நேரம் அல்லவோ. அப்பா, கார் பிரண்டு என்னங்க? அந்த கதவு எந்த மரத்துல செஞ்சது? தேக்கு மரங்கோ. தேக்கா? தேக்கா? தங்கச்சி சாஞ்சதுக்கு தேக்கு மரமே சரிதா? இல்ல, தங்கச்சி மோதினதால மட்டும் ஒரு தேக்கு மரம் உடையாது. பின்ன தங்கச்சியோட சேர்ந்து வேற ஏதோ ஒரு வெயிட்டான பொருள் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. அது எது? ஏமாச்சான், கீழே விழுந்தது தங்கச்சி. உங்க மூக்குல எப்படி பிளாஸ்டர் வந்து? ஜோக்கர் அரெஸ்ட் ஆயிடுச்சே. அது கதவு மேல அபிராமி விழுந்து ரெண்டு வந்து எமேல தொப்புடின்னு விழுந்துச்சு. தொப்புக்கட்டீரா? ஏனி உள்ள குளிச்சிட்டு இருந்த நீங்க எப்படி வெளிய வந்து விழுந்தீங்க? அது ஷாக் அடிச்சதா இல்லங்க? ஷாக் அடிச்சது என்னமோ உண்மைதான். நீ இத பத்தி என்ன ஃபீல் பண்ற நீலா? ஸ்விட்ச் போர்டு 7 அடி உயரத்துல. ஆமா, அங்க போய் எப்படி ஷாக் அடிச்சது? கரெக்ட். என்ன? தரையில இருந்து சுவிட்ச் போர்டுக்கோ 7 அடி. ஆமா. தங்கச்சியோ 5.5 அடி. 5.5 அடி. 7 5 கழிச்சா எவ்வளவு? 1.5 தங்கச்சி சுச்சிய போடுறதுக்காக கைய மேல தூக்கிண்டா, அதுல ஒரு அடியை கழிச்சு விடு. கழிச்சிட்டேன். எவ்வளவு மீதி? 6.5 அடி வருது. அந்த 6 அடியை யாரு புள்ள பண்ணா? போச்சு, ஃபுல் பாயிண்ட்.
தங்கச்சி விழுந்தப்போ என்ன மணி இருக்கும்? அப்ப நீங்க எங்க இருந்தீங்க? என்ன மணி? எனக்கு மணி எல்லாம் தெரியாது. ஆனா ரொம்ப சீரியஸா ரூம்ல கேஸ் கட்டுகளை பாத்துருக்கேன். கேஸ் கேட். சோ சம்பவம் நடந்தப்போ சம்பவம் நடந்த இடத்துல நீங்க இல்ல. ஆனா அந்த இன்பிட்வீன் கேப்ல குண்டு வச்சு தகர்த்த மாதிரி தங்கச்சி மட்டும் கதவை பொத்திட்டு வெளியே வந்து விழுந்திருக்கு. ஆனா உங்க மூக்குல பிளாஸ்டர் எப்படி? சகல இந்த கேஸ்ல இதான் முக்கியமான பாயிண்ட். நோட்டி. என்ன லொட்டிட்டு? நானே வக்கீல், என்னைய கிராஸ் கேள்வி கேக்குறீங்களா? நீ தான் கோர்ட்டுக்கு போனா பேசுறே இல்லையே மச்சான். அப்படியே பேசினாலும் ஜட்ஜி சுத்தில இருந்து தட்டம்னா ஒண்ணுக்கு போயிடுறேன். ஏய் என்னங்கடி கிக்கி கி. ஏய் இவன் ரொம்ப ஓவரா பேசுறான். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். சோ கன்சிடர் இன் தி ஃபேக்ட். ஏய் 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 நான் சொல்றது கொஞ்சம் தயவு செய்து கேக்குறேன். சொல்லுங்க. அதாவது அபிராமி சத்தம் குடிச்சா என்னமோ ஏதோ ஓடும் போது கால் தடிக்கு கீழே விழுந்து அது மூக்குல அடிபடிச்சு ரொம்ப நொண்டி நொண்டி கேள்வி கேட்காதீங்கப்பா. குதிரைக்கு வால் கட்டாயி போச்சு. ஏய் இப்ப என்ன அடிச்சு நீங்க இங்க வந்திருக்கீங்க? எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி. அதுக்கு தான் வந்தோம். போய் கொட்டிங்க. இன்னைக்கு ஜெயிச்ச மாதிரிதான். இங்க எப்படி? என்ன அபிராமி, ஏன் டல்லா இருக்க? இப்படி திடீர்னு திண்டிவனத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்களே, அதான் ஒரே ஃபீலிங்கா இருக்கு. என்னையும் தான் டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேரும் ஒன்னா தான ஜாயின் பண்ண போறோம். இல்ல, ஹஸ்பண்ட விட்டு பிரிஞ்சு வரணுமேனு தான். ஏன் நான் மட்டும் என் ஹஸ்பண்ட பிரிஞ்சு வரலையா? உன் கதை வேற, என் கதை வேற. என்னமா சொல்ற? திண்டிவனத்துக்கு மாத்தல அடிச்சுன்னு சர்வசாதாரணமா சொல்றிய? நீ எவ்வளவு தூரம் போடுமா? இந்த பாருமா, நீ சம்பாதிச்சு பணம் கொண்டு வரணுங்கிறது எங்களுக்கு அவசியம் இல்ல. எங்க பையனுடைய சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். நீ எப்பவும் அவங்க கூடவே இருக்கணும். வேலைக்கெல்லாம் போக வேண்டாமா? ஏமா, டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு, ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா சந்தோஷப்பட்டிருப்பேன். போமா, ராஜினாமா பண்ணிட்டு வந்துரு. நீ எப்போதும் என் மகனோட சேர்ந்து இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். அதுக்குள்ள கனவா? மாமா, மாமா. என்னமா? என்ன திண்டிவனத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க, நாளைக்கே டியூட்டில ஜாயின் பண்ணணும். அப்படியா? நல்ல விஷயம் தான். இந்த பாருமா, சீட்டாட்டும் வேலையும் ஒரே மாதிரி தான். இங்க இருந்து அங்க போவோம், அங்க இருந்து இங்க வரும். அதுக்காக வேலையை விட்டுறாத, சீக்கிரம் கிளம்பு. அதுக்குதான் மூஞ்சிய ஊன்னு வச்சிட்டு இருக்கியா? புருஷங்காரன் கை நிறைய சம்பாரிச்சா நமக்கு எதுக்கு வேலைன்னு நீ இருக்கலாம். ஏன் வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போறாருங்கிற மாதிரி உன் புருஷன் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கான் கோர்ட்டுக்கு. நீ வேலைக்கு போனாதான் நாளைக்கு உனக்கு பிள்ளை குட்டின்னு பிறந்தா அதுல நல்லபடியா வளர்த்து ஆளாக்க முடியும். அபிராமி, உள்ளவா. உனக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சது ஒரு விதத்துல நல்லதுதான். என்னங்க நீங்களும் அவங்கள மாதிரியே பேசுறீங்க? மாமியார் கொடுமை, மாமனார் நச்சரிப்பு இல்லாம நீ அங்க நிம்மதியா இருக்கலாம். புரியாம பேசாதீங்க. என்ன புரிஞ்சுகிட்டு பேசணும்? காலையில அங்க புது பஸ் ஸ்டாண்ட் திறக்கறாங்க. திறக்கட்டும். ஷோ, மினிஸ்டர்ஸ் எல்லாம் வராங்க. அட வரட்டும். என்னங்க நீங்க? நான் தான் போய் அங்க அனௌன்ஸ் பண்ணனும். அனௌன்ஸ் பண்ணுமா? காலையில போலாம்ல. இப்ப கிளம்பினா தான் காலையில போய் அதை அட்டெண்ட் பண்ண முடியும். சரி, நானும் கூட வரேன். புது விதமா நம்ம வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிப்போம். புதுவிதமா வாழ்க்கைய ஆரம்பிக்க போறோம் சொன்னல்ல, இந்த ரூம்ல தான் நமக்கு முதல் இரவு. ஐயோ, ட்ரெயின்லயா? அம்மா, திண்டிவனம் போறதுக்கு 4 மணி நேரம் இருக்குல்ல, எவ்வளவு டைம்? டிடிஆர் என் ஃப்ரெண்ட் மிஸ்டர் கஜேந்திரன் யாரையும் விட மாட்டாரு. அது எப்படி? 4 பர்த்தி நானே வாங்கிட்டேன்ல. வந்தது வேலை பார்த்துடத்தா அடியதனும் இங்கில்ல. ஹையோ ஹையோ.
பாட்டு சோக்கா இருந்ததுங்க. சார், ஹலோ சார், வாங்க சார். ஒரு ரூம் வேணும். சிங்கிள் காட் வேணுமா, டபுள் காட் வேணுமா? டபுள் காட்டே கொடுப்பா, அதான் வசதியா இருக்கும். அட்ரஸ் என்ன சார்? அட்ரஸ் என்னப்பா, எப்படி பார்த்தாலும் பொய் அட்ரஸ் தான் கொடுக்க போறாரு. நீயே ஒரு அட்ரஸ் எழுதிக்க. இந்தாங்க சார். யாரு சார் இவங்க? உங்க ஒய்ஃபா? எப்படி தெரியும்? இங்க வர முக்காவாசி பேர் இதுதான் சார் சொல்றாங்க. போய் உள்ள. சாரி சார். போய்
உரச மெதுவாகத்தானே உயிரும் உயிரும் உருகும். தழுவி தழுவி விளையாடத்தானே தனியும் தனியும் விரதம். அவசரம் போங்க போய் பாருங்க. நீங்க வருவீங்க எனக்கு தெரியுமே, எத்தனை சினிமால நான் பாத்திருப்பேன். கல்யாணம் ஆன தம்பதிகள் ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு ஒரு லாஜ்ல ஒதுங்கினா பிராத்தல் கேஸ பிடிக்கிறோம் சொல்லிட்டு எங்களை வந்து இம்சம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியுமே. அதுக்காக தான் முன்னெச்சரிக்கையா இந்த பாருங்க எங்க கல்யாண சர்டிபிகேட் கொண்டுட்டு வந்திருக்கேன். அவங்க என் ஒய்ஃப் நான் அவங்க புருஷன் நல்ல சர்டிபிகேட் பாத்துங்க. நாட் ஒன்லி தட் நான் ஒரு வக்கீல் பிஏபிஎல். வக்கீலா இருந்தாலும் வச்ச குண்டு வெடிக்கத்தான் சார் செய்யும். குண்டா என்ன சொல்றீங்க? பாம் சார், வெடிகுண்டு. வெடிகுண்டா என்ன சொல்றீங்க? இதுக்கு முந்தைய இந்த லாட்ஜில் தீவிரவாதிங்க தங்கி இருந்திருக்காங்க. எந்தெந்த ரூம்ல கொண்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல, அதை சர்ச் பண்ண தான் வந்திருக்கோம். எந்த நேரத்திலையும் குண்டு வெடிக்கலாம் சார். அபிராமி எனக்கு தெரியாது. அந்த எட்டேபுரம் மகாராஜா வந்தா நான் கிளம்பிட்டேன்னு சொல்லிறியா? சொல்ல முடியாது. இன்சல்ட் ரொம்ப கேவலப்படுத்துறான். ஐயா தர்மராசா பசிக்குது ஐயா. அடடா ராஜா கிட்ட கேட்டி ஐயா, என்னால எதுவும் கொடுக்காம இருக்க முடியாது. சரி இந்தா இத வச்சுக்க. ஐயா சட்டில என்னென்ன இருக்குங்க? அப்படியே அதோட செட்டில் ஆயிக்கியா போய். மகாராசரா இருக்கியா? ஐஸ் வண்டி மாதிரியே இருக்கு. சகல போலாமடா. ஆ அப்படியே நேரா போய் லெஃப்ட் கட் பண்ணிக்க. அம்மா என்ன கால்ட்டு சிக்னல் போடுறான். சட்டையில இருக்கு.
எந்த சட்டை? உள்ள ஓரமா தொங்க விட்டு காக்கி சட்டை. அது ஓ சட்டையா? ஆட்டோ துடைக்கிற அழுக்கு துணின்னு நினைச்சு பிச்சைக்காரனுக்கு தர்மம் பண்ணிட்டாக்காரனுக்கு. அதுல என்னென்ன வச்சிருந்தது வாக்காளர் அட்டை கொண்டு போராடி வாங்கி வச்சிருந்தான் எடுத்து என் சகலைய என் கண்ணு முன்னாடி அடிக்கிறியா நீ? ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிறீங்களா? உங்களை என்ன பண்ற பாருங்க. இவங்க தானா அது? சார், அவர் யூனிஃபார்ம் போட்டு வந்து அடிச்சாரு. நீங்க மப்டியில வந்து கடிக்கிறீங்களே, நீங்க யாரு? போலீஸ்காரங்களுக்கு புறையும் டீயும் கொடுக்கறவன். படி எழுக்கிற சாமியா? எங்களுக்கு கொண்டு அவங்கதான் சப்போர்ட். அவங்களே அடிக்கிறீங்களா? கடிச்சு கொதறிடுவேன். போறவெல்லாம் மாவாட்டிட்டு போறாரு. டேய் உட்காருங்க, உட்காரு. இங்க வா. அவங்க அடிச்சு பத்தாதா? நீ வேற என்ன அடிக்கிற? பின்ன என்னடா, செவனேன்னு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு இருந்தேன். என்ன ஆட்டோல வம்படியா கூட்டு வந்து கண்டவனையெல்லாம் விட்டு அடி வாங்கி குடுக்கறியடா? அதான் அடிச்ச. நான் அட்வொகேட் மாதவன். அவங்க ரெண்டு பேரும் ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கேன். இங்க பாருங்க, இனிமே ரோட்ல எல்லாம் சண்டை போடாம அவங்க அவங்க வீட்டுக்கு போய் சேருங்க. போங்க. எதுக்கு அவங்க வீட்டுக்கு போனா? இங்கே நிரந்தரமா இருக்கிட்டுக்கிறியா? நீங்க சும்மா இருங்க. மாப்பிள்ளைங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்காங்க, எந்த அளவுக்கு மனசு வேதனையா இருக்கும். பொண்ணுங்கள்லாம் நம்ம வீட்டுலதான் இருக்காங்க. மாப்பிள்ளைங்க ரெண்டு பேரும் அங்க வந்து ஒரு வாரம் தங்கி கறி மீன் எல்லாம் நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துக்கிட்டு அப்புறம் போனா போதும். ஐயோ அம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இதுவா முக்கியம்? நீ நேரம் போட்டு போயிட்டு வீட்டுக்கு வா. வீட்டுக்கு மூத்த பிள்ளை மாப்பிள்ளைய கவனிக்க வேண்டாமா? நீ சீக்கிரம் வந்து வாங்க, போலாம். என்ன யோசனை? மாப்பிள்ளைங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்களே, நாளைக்கு அபிராமி திண்டிவனத்திலிருந்து வருவாளே, நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்க முடியாது அப்படின்னு தானே யோசிக்கிற? நோ ப்ராப்ளம். இப்ப நீ என்ன பண்ற? பஸ்ஸ புடிச்சு நேர திண்டிவனத்துக்கு போற. அங்க போய் சனியும் ஞாயிறும் கொண்டாடுங்க. நில்லு, நீ என்ன மாயக்கண்ண மாதிரி அடிக்கடி வந்து ஐடியா கொடுக்கற? யார் நீ? வழிப்போக்கன். வழி வழிப்போக்கனா? வழிப்போக்கனா இருந்தாலும் கொடுத்த ஐடியா சூப்பரா இருக்கு. ஆமா சார், பாயிண்ட் டு பாயிண்ட் தான். ஏறுங்க, எங்கேயும் நிக்காது. அபிராமி, என்ன போட்டியோட? நாளைக்கு தானே சனிக்கிழமை, இன்னைக்கே கிளம்பிட்டிருக்குல்ல? ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, த்ரீ டேஸ். இல்ல இல்ல, த்ரீ நைட்ஸ். ஓகே ஓகே, கிளம்பு, போயிட்டு வரேன், பாய். இருக்கும் தனது சிறு கூட்டை நீங்கி இரண்டு கிளிகள் பூங்காற்றை போலே ஓடும் ஓட்டம் என்ன, நேர் நேரால் கண் சந்திக்காமல் வாடும் வாட்டம் என்ன. அம்மம்மா தாங்காது, ஆசைகள் தூங்காது, அன்பிவா நீங்காது, அனைத்தும் அவசரம். விஷயமே புரியலையே. உங்க வீட்டுல இருக்கிறது ஒரே ஒரு பெட்ரூம், புரியுதா? அதையும் கொஞ்சம் விட்டாக்க அந்த ஆட்டோக்கார வந்து ஆக்குபை பண்ணிக்குவான். அப்புறம் நான் ஒரு ராஜா ஃபேமிலி தரையில படுக்க முடியும். என்ன இது?
ஒரு மாதிரி செத்த பெருச்சாளி வாடை அடிக்குதே உங்க வீட்டுல, உங்க அப்ப சரியாவே மெயின்டைன் பண்றது இல்லையா? எங்க இருந்து வருது? ஆஹா, இது அந்த ஆட்டோக்காரனோட துண்டாச்சே, இதுல இருந்து ஆண்டி அந்த நாத்தம் வருது. ஏய், டோன்ட் டச், டச் பண்ணியா? அதான் பார்த்தேன், இதெல்லாம் ஹைலி இன்ஃபெக்ஷியஸ், கைய வச்சாலே கால்ரா வந்துரும். இதை எப்படி டிஸ்போஸ் பண்றது? தள்ளிக்கோ தள்ளிக்கோ. நீ கட்டில பாத்திருப்பியாடா, தர்மாஸ்பத்திரில பாயில பிறந்த புறப்படா நீ. ஆனா நான் யார் தெரியுமா? ராஜ பரம்பரடா, சந்திர கட்டிலேயே பிறந்தவன்டா, அதுலயே வளர்ந்தவன் அது எனக்கு தான். அப்படின்னா வரும்போது சந்திர கட்டிலோட வர முடியாதடா, வெறுங்கையோட எதுக்கு வந்த வெண்ணை? டேய், நான் வரும்போது வெறுங்கைய தான்டா வந்தேன், ஆனா வந்த இடத்துல ஒரு சந்திர கட்டை செலக்ட் பண்ணோம்ல. அப்புறம் ஏன் முட்டாடி பண்ணின வெறும் கட்டியா? அவளும் சந்திர கட்டை தான்டா. முதலே சொல்லக்கூடாதா? நீங்க ரெண்டு பேரும் கட்டில படுக்கணும், அவ்வளவுதானே? இதை எங்கிட்ட சொல்லுங்க, சின்ன விஷயம். நீங்க ரெண்டு பேரும் அந்த கட்டிலவே படுத்துங்க, நீங்க அம்மாட்டவே படுத்துங்க, அவ்வளவுதானே? முடிஞ்சது. நானும் இவனும் கட்டில படுத்து என்ன பண்ண போறான்? ஆமா, உங்க அப்ப என்ன நாலு பிள்ளை பத்த மாதிரியா பேச போறான்? இதெல்லாம் எப்படி வச்சு மேய்க்கிறீங்க இந்த வீட்டுல? அம்மா நீலா, நீயே ஒரு ராஜா புருஷனை கூட்டிட்டு அந்த ஓட்ட கட்டில போய் படு, எங்களுக்கு ஒண்ணு வேணாம். ஏய், என் தங்கம் தங்கம். ஏய் மாலா, நம்ம டீட் பண்ண சட்டு புட்டுன்னு ஆரம்பிக்கலாமா? என்னம்மா இந்த நேரத்துல வந்திருக்க? நாளைக்கு லீவ் மாமா, தான் கிளம்பி வந்துட்டேன். அதுக்காக நடுராத்திரில வந்திருக்கியா? என்ன தைரியம் உனக்கு? கொஞ்சம் கூட பயமே கிடையாதா? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன் புருஷனுக்கு எவன் பதில் சொல்றது? அவ உன்னை தேடி திண்டி வனம் போயிருக்கா? திண்டி வனமா? அது கூட தெரியாதா உனக்கு? சரி, நீ முதல்ல உள்ள போ, வெளியில இருந்து பேசிட்டு இருக்க. நல்லா கண்ணாமூச்சி ஆடுறாங்க. அங்க எங்க போற? அங்க சின்ன பொண்ணு மாப்பிளையும் இருக்காங்க, இங்க பெரிய பொண்ணு மாப்பிளையும் இருக்காங்க. ஆமா, சாப்பிட்டியா இல்லையா நீ? நான் வரும்போதே சாப்பிட்டேன். அப்ப பேசாம பாய போட்டு இங்கேயே படு. நீலா, உனக்கு ஆண் குழந்தை பிடிக்குமா, பொன் குழந்தை பிடிக்குமா? எனக்கு நாய்க்குட்டி தான் ரொம்ப பிடிக்கும். ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட். அது கூட முடியாது போல இருக்கடா. போய் கதவை தர போ. என்னங்க? என்ன? ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. நீ ஃபோன் பண்ணிருக்கல இல்லையா? அது என்ன மச்சா, இது கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லாம. மிட்நைட்ல வந்து ஒரு ராஜாவை டிஸ்டர்ப் பண்ணிட்டு, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? கோர்ட் எத்தனை மணிக்கு முடியுது? 5:30 தானே? இன்னும் வரைக்கும் எங்க ஊர் சுத்திட்டு வரீங்க? செகண்ட் ஷோவா? இங்க இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஏய், அந்த அரண்மனை மேட்டர் கொஞ்சம் பாத்து ஏற்பாடு பண்ணு. யார் அது? என்ன மச்சா, உங்களுக்கு நேர காலமே தெரியாதா? ராத்திரி நேரத்துல சின்னஞ்சிருச்சு, அப்படி இப்படி இருக்கு புரிஞ்சுக்கிறவனா? எப்ப பார்த்தாலும் சாமத்திலே வந்து டொர்ரு டொர்ருன்னு மணி அடிக்கிறதே படப்பா பாத்து. அட இருமா, அதுக்குள்ள கையில பிடிச்சிருக்கிற பேசிக்கிட்டு இருக்கல. போங்க மச்சான், போங்க. சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்காரப்பா அவரு.
ஏப்பா மாதவன் அவ வந்துட்டான் தெரிஞ்ச உடனே பின்னாலயே பஸ்ஸ பிடிச்சிட்டு வந்துடணுமாக்கும். ராத்திரி அங்கேயே தங்கிட்டு காலையில வரக்கூடாது. என்ன பிள்ளைங்களோ, வீட்டுல மாப்பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு இடத்துல இருக்குன்னு கொஞ்சமாச்சும் தெரிய வேண்டாம். சரி சரி, போய் அப்பா கிட்ட படு. நீ படு மாதவா. அப்பா லைட்டா நீங்க தூக்கம் வருது. என்ன தூங்குறது இனிமே? ராஜா சொன்னா நோ சொல்லக்கூடாது. ராஜா ஃபேமிலிலே தூக்க வராட்டி இது ஒண்ணுதான். அங்க சிரிக்கிறது அந்த குதிரை வண்டிக்கார லூசு போயதானே? ஆமா, அதுக்கு என்ன போ? அவனுக்கு தான் சிரிக்க தெரியுமா? நான் சிரிக்க மாட்டேனா? என் பாட்டையும் புட்டும் பரம்பரையா மானாவரியா சிரிச்சு கட்டவங்க. இப்ப நான் சிரிக்கிறேன், நீயும் சிரிக்கிற.
அப்பா என்னமோ சத்தம் கேட்டது. அது அது பள்ளி சத்தம்ப்பா. ஏதோ விசில் சத்தம் கேட்டது. அது நம்ம வீட்டு பள்ளி அப்படிதான் கத்தும். அப்படியா? நீ படுத்துக்கலையா? இல்லப்பா நான் படுக்கிறேன், நீங்க படுங்க. நேரம் ஆகுது, சீக்கிரமா படுங்கப்பா. சரி நான் படுத்துக்கிட்டுமா? ஐயையோ சரி தலாரி உணவு. சரி 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 எங்க வச்சுக்கோ. இந்த போர்வையா? போர்வையா இந்தாங்க வச்சு வச்சு வச்சு. ஐயோ அதுக்குள்ள எவன உள்ள போயிட்டானே. ஹலோ ஹலோ யாரது? மணிமாறன் ஸ்பீக்கிங். கக்கூசுக்குள்ள உட்காந்து எவன போன் பண்றவன், வெளிய வரா. நீ ஏன் ஹலோ ஹலோன்னு கதவு தட்டினேன்? எதுக்கு தட்டுவாங்க? டிபன் சாப்பிடற தட்டுவாங்க. நீ செய்தாலும் செய்வே, யாருக்கு தெரியும்? டேய் வார்த்தை அளந்து பேசு. நான் அந்த வீட்டுக்கு மூத்த மருமகன், எனக்கு தான் முதல் மரியாதை. ஆடா பாவி, இங்க என்ன கும்பமேளா நடக்குதா இல்ல பட்டாபிஷேகம் நடக்குதாடா? இதுல கூட வாடா முதல் மரியாதை. டேய் இப்ப நீ வெளியே வரலனா வீடு நாறி போம்டா. வேணாம்டா வேணாம், இப்பதான் சென்னையே சிங்காரமா மாறிக்கிட்டு வருது, அத மாசுபடுத்திடாதா. இதோ வர்றேன். டேய் வாடா. என்னடா பஸ்ல ஃபுட்போல்ல தூங்குன மாதிரி தூங்கிட்டு வர? டேய் அவனுக்கு வந்தா தாண்டா தெரியும் வாந்தியும் பேதியும். கழுசரப்பனுங்க உள்ள வந்தா கடையா கிடக்கிறது. அபிராமி, you know one thing? காலையில இருந்து யாரும் எனக்கு வீட்டுல காபி கொடுக்கல. இந்த வீட்டு மாப்பிளைங்க வந்ததுல இருந்து எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க. உங்களை மட்டும் இல்ல, என்ன கூட தான் எல்லாரும் மறந்துட்டாங்க. ஏய் அபிராமி, நான் இருக்கும் போது நீ அப்படி எல்லாம் பேச கூடாது. அண்ணி அயன் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல அப்பா சொல்றாங்க, எடுத்துட்டு போய் உன் முண்ட கண்ணனுக்கு. ஏனங்க நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏ என்னமா வேணும் சொல்லு. இத கொஞ்சம் அயன் பண்ணி கொடுக்கறீங்களா? கொடுமா. Thank you. Hey, 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 அபிராமி, நீ ஒண்ணு கவலைப்படாத. இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எப்படியாவது ஜமாச்சிரும். அது எப்படிங்க? வீட்டுலதான் ஒரே கூட்டமா இருக்கே. ஓஹோ கூட்டம்னா ஓகேயா? இந்த ரெண்டு மாப்பிளையும் எப்படியாவது இந்த வீட்டை விட்டு கிளப்பணும். நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். வெயிட் அண்ட் வாட்ச். முதல்ல வாட்டர் சப்ளை கட் பண்ணும். என்னங்க என்னங்க எங்க போயிட்டாரு இவரு? எங்க மூட்டு வலிக்குது, நீங்களே வெந்நீர் கொண்டாந்து வச்சிருக்கேன். நல்ல சூடா இருக்கா? கொதிக்க கொதிக்க வச்சிருக்கேன். கைய கைய வச்சிராதீங்க, வெந்துரும். பச்சை தண்ணி ஊத்தி விளாவிக்கங்க. அப்பாடா கண்ணு இப்பதான்டா பளிச்சு தெரியுது. தண்ணீரிலே ஆத்தி தண்ணி வல்லையே, தாகத்து கூட தண்ணி இல்லாம இருந்துடலாம். இதுக்கு தண்ணி இல்லாம போனா அசிங்கமா போக போலாம். கரும கரும அபாய சங்கு ஊதுறான். மாப்பிள்ள
கொஞ்சம் எரிச்சல் அடங்கும். குத்தாலும் அருவியில குளிச்சது போல இருக்குதா? இன்னும் போலையா? பாமாவளைய பார்த்துட்டு அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் வா. வந்துட்டாங்க இருந்து குத்தால அழிவுல குளிச்சது போல இருக்கா. ஏற்கனவே அப்பள மாதிரி பொறிஞ்சு போய் கிடக்கு. பாட்டு வேற வழிக்கு. அம்மா ஏதோ வெடிக்குதே. தாக்க முடியல. என்னடா சிலிப்பு? வேடிக்கையா இருக்கு சகல. என்ன வேடிக்கை? என்ன டிக்கெட் போட்டு கண்காட்சியா காட்டிட்டு இருக்காங்க? கண்காட்சி இல்லடா, இது கண்கொள்ளா காட்சி. என்னமோ இந்த வீட்டிலேயே நான் தான் மூத்த மாப்பிள்ளைன்னு எனக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும்னு தலக்கணம் பிடிச்சு போய் அலைஞ்சே பாத்தியா? ஆண்டவன் உனக்கு பேக்ல பெருசா கட்டு போட்டு விட்டான். டேய், இந்த ஆட்டோ டிரைவர்கள்லாம் மீட்டர்ல சூடு வச்சுதான்டா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ என்னடா இந்த மாதிரி ஏரியாவில சூடு வச்சிருக்கிற? இது உனக்கே அசிங்கமா இல்ல? இந்த கரப்பாம்பூச்சிய கவுத்து போட்டா அதால திரும்ப முடியாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப அதே கண்டிஷன் தான்டா உனக்கும். உன்னாலையும் திரும்பி படுக்க முடியாதுடா. ஏண்டா அங்க தட்டுற? இங்க தட்டுறா பாக்கலாம், இப்படி தட்டுறா பாக்கலாம். டேய், அது உன்னால முடியாதுடா. நீ உண்மையான ஆம்பளையா இருந்தேனா எந்திரிச்சு இங்க வர்றா, இப்படி உட்கார்ந்து என்கிட்ட ஒரு நாலு வார்த்தை பேசுறா பாக்கலாம். உட்கார்ந்துட்டா உட்கார்ற? நீயே பாக்குறியா? பாத்துலாண்டா அதையும். டேய், எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே இடுப்புல முண்டாசு கட்ட ஒரே ஆள் நீ தாண்டா. ஐயோ, என்னால சிரிப்பு தாங்க முடியலையே. செக்கீஸ் கட்ட குழந்த மாதிரி ஆயிட்டியடா. வரடா. இங்க விளக்கெண்ணெய் ஊத்தி வச்சது நீதானடா? நான் தான். அதுல நான் வலிக்கு விழணுன்றதானடா உண்டிய கெட்ட எண்ணம். பின்ன என்ன? நீ ஏன் பாடிய கிண்டல் பண்ண? அதுக்கு நான் ஓம் பாடிய சேதப்படுத்தலாம்னு கடுப்புல ஊத்துனேன். ஆனா நீ சுதாரிச்ச. என்ன இருந்தாலும் நீ என் ஜகல பாடி ஒரு ஓரமா ஒதுங்கி போய் தொலை. ஒதுங்கி போக மாட்டேன்டா. அதுல ஏதாண்டா கால வைப்பேன்? இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம்டா. ஏன் தெரியுமா? எங்க தாத்தாவுக்கு தாத்தா, பாட்டன், பூட்டன் எல்லாருமே இமயமலையில பனியில மேலையும் கீழையும் மேலையும் கீழையும் மன்னிச்சிருக்கு விளையாடி பிரிட்டிஷ்காரன் கையால பல தங்க கோப்பைகளை வாங்கினவங்க. அந்த ரத்தம்டா இது. பனிச்சருக்கு அதுல கலந்துருக்குதுடா. இப்ப பாரு மணிமாரனுடைய ஸ்கேட்டிங் திறமைய. பேச்சாடா பேசுன, கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவுக்கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அங்க பாரு, ஸ்டவ்வுக்கு மன்னன் ஊத்துற மாதிரி புனல வச்சு ஊத்துறாவும் புண்டாட்டி. இனிமேல வாயில அடுப்ப பத்த வச்சு பால காய்ச்ச வேண்டியதான். எரிச்ச தாங்க முடியலடி. பேல 12 நம்பர்ல வை. ஐயோ, 12க்கு எங்க போறது? இருக்குறதே 5 தான். ஃபுல்லா தான் ஓடிட்டு இருக்கு. அதான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்துடிச்சிட்டு இருக்கமே, பத்தாதா? எக்ஸ்ட்ரா காத்துடிக்கிறதுக்கு என்ன சைக்கிள் தயாரா? ஏனில உன் புருஷன் சிரிக்க வேண்டாம்னு சொல்லு. சிரிக்காம நான் என்ன பண்றது? மாமனார் வீட்ல ஒண்ணுக்கு ரெண்டு ஃபேன் இருந்துவே இவனால எரிச்சல் தாங்க முடியலையே. ஃபேனும் இல்லைனா இவன் கதி. ஐயோ, கரண்ட் நின்னு போயிடுச்சே. எது கரண்ட் நின்னு போச்சா? ஐயோ, எரிச்சல் ஓவர் ஆயிருமே சாமி. ஐயா, எந்த நேரத்துல ரெண்டு பேனும் மூணு பேனும்னு வாய வச்சானு அப்பயே எல்லாம் நாசமா போச்சு. அடியே, எரிதிரி மாலா எடுத்துட்டு அப்போ கன்றாவியா இருக்குது. கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ல ஏத்துற கருவாட்டு கூட மாதிரி பக்கத்துல பெருசா கிடக்குறானே. வீசுமா வீசுமா. அப்படித்தான் அப்படித்தான். அடிபட்ட இடத்துல முரத்தை வச்சு அரிசி புடைக்கிறாங்க. ஏன் ஒரு உலக்க இருந்தா எடுத்து வந்து நெல்லு குத்துக்கல? இனிமே இந்த வேக்காட்ல என்னால இருக்கு. ஒரு வண்டி வாசி புடிச்சு என்னை கொண்டு போய் காத்தா பட்டு உடனே போய் ஒரு மீன் பாடி வண்டி இல்ல டெட் பாடி வண்டி கூட்டிட்டு வா. டெட் பாடி வண்டி எதுக்கு? மீன் பாடி எனக்கு, டெட் பாடி உனக்கு. எது? அது இல்ல மாப்பிள, உங்க வசதிக்கு அதான் கரெக்டா இருக்கும். அப்படியா? ரொம்ப சந்தோஷமாலா, நம்ம போலாம் வாடி. ஒரு மாப்பிளைக்கு முன்பக்கம், இன்னொரு மாப்பிளைக்கு பின்பக்கம், வெயில்ல எப்படி தாங்குவாங்க பாவம். அம்மா, ஏய் நில்றி. ஏமா, இனிமே நான் எப்படி சாப்பிடுவேன்? அந்த புனல மறக்காம எடுத்துக்கிட்டியா? சாப்பாட்டுக்கு இவன் புனல் எடுத்துக்கிட்டா நான் பாத்ரூம் எப்படி போவேன்? கவலைப்படாதீங்க தான்,
பெட்ரூம் இருக்குல்ல, யார் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க? கரண்ட் இல்லாம கஷ்டப்படுவாங்களா மாப்ள? மாப்ள கரண்ட் வந்துருச்சு, கரண்ட் வந்துருச்சா? நீ யார் வந்துருச்சா? கரண்ட் வந்தா அந்த வீட்ல இருக்க மாட்டே, வாடி போலாம். இருங்க, அவங்க இருக்காங்கல்ல, நம்ம மட்டும் எதுக்கு போனோம்? புண்ணு ஆனோம் போலாம், போய் படுங்க. என்ன போச்சு சார்? இருந்தாங்க என்ன மாதவா சார்? முன்னெல்லாம் சனி ஞாயிறெல்லாம் வந்து வேலை செய்வே, இப்ப கண்டியே காண்றது இல்ல. அது ஏன் சார் கேக்குறீங்க? இங்கிருந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவரு பொண்டாட்டியே சனி ஞாயிறுதான் வீட்டுக்கு வருவாங்க. அவரு பொண்டாட்டி இருக்காம உங்க கூட வந்து இருப்பாங்க? ஏன் மைக் வச்சு ஊர்ல சொல்ல சுமாரியா? அது இல்ல சார், எனக்கு கல்யாணம் ஆகலையே தவிர எனக்கு கொஞ்சம் இங்கிருந்து தெரியும். அபிராமி வேற நிறைய பிள்ளைங்களை புத்திக்கணும்னு சொல்லியிருக்கா. பிள்ளைங்களை தூக்க வேண்டிய நேரத்துல ஃபைலியா தூக்குவ, என்ஜாய். ஐயா எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளையில இருந்து நீங்க புத்திசாலித்தனமா பேசுறது நீங்க உரல் ஐயா. இவ்வளவு சீக்கிரம் குணமாயிருக்குது. அரண்மனையில ராஜ வைத்தியம் பார்த்த உடம்பாச்சு, ஏதோ புனல்ல இருந்து டம்பர் வரைக்கும் டெவலப் ஆயிருக்கு. ஏய் நான் காபி குடிக்கிறது உனக்கு கேவலமா இருக்குதா? வாந்தி வேறையா? இது சாதா வாந்தி இல்ல, வேற வாந்தி. வாந்தில என்ன சாதா வாந்தி, ஸ்பெஷல் வாந்தி? காத கொண்டாங்க. ஆஹா, இந்த மிடில் கிளாஸ்ல ஒரு மன்னர் பரம்பரை உருவாக போகுதா? இந்த ராஜாவுக்கு ஏத்த ராஜகுமாரன் வரப்போறாளா? ஆஹா, அப்பா வாயிட்டேன். கேட்டு கேக்க, அப்பா வாயிட்டேன். நான் அப்பா வாயிட்டேன். என்ன நடு வீட்டுல நான் வச்சுட்டு என்ன? வாடா டிங்கரிங் பண்ண டிக்கி, உனக்கு எனக்கும் ஒரே நாள்ல ஒரே மேடையில தானடா கல்யாணம் நடந்துச்சு. ஆமா, நான் அப்பா வாயிட்டேன்டா. ஆனா நீ ஆக்சிடென்ட் வேற ஆயி போச்சு. இனிமே நீ குழந்தை பெற சான்ஸே இல்லன்னு நினைக்கிறேன். டேய் நான் யாருன்னு காட்டேன்டா. மாலா இங்க வா. அவ யார்? இவ அதான் உன் தங்கச்சி. தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் கேக்குறீங்க? சரி விடு, அவ உன் கூட பிறந்தவ தானே, உன்னை விட எட்டு குத்து கலையவ தானே. அவளே வாந்தி எடுத்துடா, நீ ஏன் இந்த வாந்தி எடுக்காம இருக்க? இங்க வா, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நீ இப்பயே கர்ப்பமாகணும், வாந்தி எடுத்தாகணும். கக்கு, இந்த கேள்வி நீங்க என்ன கேக்குறீங்க? சத்தம் போட்டு பேசாதீங்க. அடுத்த வீட்டுக்காரன் காதுல விழுந்தா அர்த்த ஜாமத்துல வந்து கதவு தட்ட போறாரு. ஏய் வேச்ச மாத்தாரி, ஏண்டி டீட்மெண்ட் டீட்மெண்ட் நீ கவுத்தி புட்டு இப்ப மழுப்புறியா? நீ இந்த பா, இப்ப நீ வாந்தி எடுத்து ஆகணும். இது என்னோட கௌரவ பிரச்சனை. என்னங்க லூசுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? திடீர்னு பண்ணி வாந்தி எடுத்துனா எப்படி எடுக்க முடியும்? ஆள முடியாது. முடியாதப்ப? முடியாது. உன்னை வாந்தி நான் எடுக்க வைக்கிற பாக்கியாப்ப? வாயத்துற வாயத்துறடி. சந்தோஷமான விஷயம் தாமா இருந்தாலும், உங்க பொண்ணு வயித்துல பிறக்கிற பேரம்பேத்து எப்படி உங்க வாரிசாகும்? உங்க மகனுக்கு பிறக்கிற குழந்தைதான் உங்களுக்கு உண்மையான வாரிசு. நேரம் கால பார்த்து முறப்படி கல்யாணம் பண்ணிருந்தா எல்லாம் முறப்படி நடந்திருக்கும். எங்க மகன் தான் எதையுமே பார்க்காம எவ்வளையோ இழுத்துக்கிட்டு வந்துட்டானே, அது காய்க்கிற மரமோ காய்க்காத மரமோ. என்னடி நாளைக்கு தான் வருவேன்னு சொன்ன, இன்னைக்கே வந்துட்ட? அதுக்குள்ள சலிச்சுச்சா? என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற, ஏன் டல்லா இருக்க? சின்ன வயசுல இருந்து சொந்த பந்தத்துக்காக ஏங்கினவன, ஆசைப்படியே கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சொந்தமே எனக்கு கிடைச்சது. ஆனா அது எதுவுமே நினைக்கல. என்ன சொல்ற? எல்லாரும் வேணுங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட நெருங்கி நெருங்கி போறேன். ஆனா ஆனா அவங்க என்ன விட்டு விலகி விலகி போறாங்க. என்னால அதை தாங்க முடியல. அனாதையா வளர்ந்த, அனாதையாவே செத்துருவே போல இருக்கடே. யுவர் ஆனர், திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. கல்யாணமான ஒண்ணு ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது பலவிதமான கனவுகளோட கற்பனைகளோட தான் உள்ள நுழையிறான். புகுந்த வீட்டுல அவருடைய கனவுகளும் கற்பனைகளும் தூள் தூள் ஆகும் பொழுது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட பல திருமணங்கள் நரகத்தில் போய் முடிந்து விடுகின்றன. இவரானர், இதோ இருக்காங்களே என் கட்சிக்காரர் சுமதி,
இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 9 மாசமா இருக்கு. இந்த 9 மாசமா இவங்க எதை அனுபவிச்சாங்க? வீட்டுல இருக்கிற வியாதிக்கார மாமனார், வழக்கமா புடுங்குற அதே மாமியார், வீட்டுல இருக்கிற கணவரோட அக்கா, அக்காவோட கணவர், அவங்க குழந்தைங்க. ஆக இந்த 9 மாசமா என் கட்சிக்காரர் பார்த்ததெல்லாம் ஓலமும் ஒப்பாரியும் தான். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல வாழ்க்கையில முக்கியமான ஒரு அங்கம் தாம்பத்தியம், அது இவங்களுக்குள்ள நடக்கல. இவரான என் கட்சிக்காரர் சுமதியோட மனவேதனையும் உளைச்சலும் இந்த கோர்ட்டுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால இவர்கிட்டே இருந்து இவங்களுக்கு விவாகரத்து தரணும்னு இந்த கோர்ட்டை நான் பணிவோட கேட்டுக்கிறேன். ஒரு புருஷன் முன்னாடி பிரிக்கிறதுக்கு ஏன் சார் இப்படி எல்லாரும் அலைவீங்க? கருப்பு கவுன் எதுக்கு மாட்டிக்கிறோம்? ஃபீஸ் நிறைய கொடுக்குறாங்க, பூவா சாப்பிட வேணாமா? உனக்கு படியளுக்க வேணாமா? நீ வேற குடும்பஸ்தனாயிட்ட, சீக்கிரமே குழந்தை பிறந்துடும். யுவரானர், இந்த வழக்க பத்தின எல்லா ஆதாரங்களும் இதுல இருக்கு. மிஸ்டர் சேகர், இந்த வழக்குல நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? என் மனைவியை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது சார். அவ இல்லாம எனக்கு வாழ்க்கை கிடையாது சார். தயவு செய்து விவாகரத்து கொடுத்துடாதீங்க சார், அதை என்னால ஏத்துக்க முடியாது. உங்க சார்பில் வாதாட வக்கீல் யாரையாவது ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? இல்ல. யுவர் ஆனர், நான் இருக்கேன். கொண்டாடுறது பொண்டாட்டிங்கிறவ காட்டுற அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் மட்டும்தான். கல்யாணம் ஆன அடுத்த நாள் தாய் மண்ணை காப்பாத்துறதுக்காக எல்லைக்கு போறானே ராணுவ வீரன், அவங்க பொண்டாட்டிங்க எல்லாம் தாம்பத்திய சுகம் கிடைக்கலங்கிறதுக்காக விவாகரத்து கேட்டாங்கன்னா நம்ம நாட்டோட நிலைமை என்ன ஆகும்? அன்னை கஸ்தூரிபாய் காந்தி தாம்பத்திய சுகத்தை பெருசா நினைச்சிருந்தா, யுவர் ஆனர், உங்க சீட்ல ஒரு வெள்ளக்காரனா ஜட்ஜா உட்காந்துருப்பா, உங்க பின்னாடி இருக்கிற மகாத்மா போட்டோ இருந்திருக்காது. கல்யாணத்தை அன்னைக்கு மூடு முடிச்சு போட்டு ஒரு பொண்ணை பொண்டாட்டி ஆக்குறோம், ஏன் தெரியுமா? வாழ்க்கைங்கிறது முடிச்சு சிக்கலும் நிறைஞ்சதுன்னு அவ தெரிஞ்சுக்கத்தான். நேத்து வந்த பொண்டாட்டி சொன்னாங்கிறதுக்காக பெத்த தாய் தகப்பனை நடு ரோட்ல விட்டுட்டு தனி குடத்துல போகாம அதே சமயத்துல பொண்டாட்டி மேலையும் பாசம் வச்சு எங்களை பிரிச்சிடாதீங்க நழுவுறானே, இவன் தான் சார் உண்மையான ஆம்பளை. அம்மா சுமதி, இப்படிப்பட்ட புருஷன் கிடைச்சதுக்கு சந்தோஷப்படுமா? இங்க பாருங்க சுமதி, எல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை, எல்லாருக்காக வாழ்றதா வாழ்க்கை. அதை விட்டுட்டு தான் தனக்குன்னு வாழ்ந்தா அதுல எந்த சந்தோஷமும் கிடைக்காது. எதிர்தரப்பு வக்கீல் எந்த சொந்த பந்தமும் இல்லாத ஒரு தனி மரம், ஆகையால் அவருக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. யுவர் ஆனர், மதிப்புக்குரிய புதிய எதிர்கட்சி வக்கீல் மாதவன் இருக்கார, அவர் தனி மரம் இல்ல, பெரிய தோப்பு. வீட்டுல எக்கச்சக்கமான உறவுக்காரங்க இருக்காங்க. அந்த உறவுக்காரங்களால இவருடைய தாம்பத்திய வாழ்க்கையில ஏதாவது சிக்கல் ஏற்பட்டா அப்பவும் இப்படித்தான் பேசுவாரா? எங்களுக்குள்ள எந்த தாம்பத்தியம் நடக்கல சார், அதனால சார் பேசுறேன். தங்கச்சிகளோட கல்யாணம், அவங்க குடும்பத்துல பிரச்சனை, அம்மாவோட கோபம், பொறுப்பு இல்லாத அப்பா, இப்படி எத்தனையோ பிரச்சனைக்கு நடுவுல நானும் என் பொண்டாட்டி கொஞ்ச நேரம் கூட சந்தோஷமா பேசுறது கூட இல்ல சார். அதனால அவ என்ன வெறுத்துட்டாளா, இல்ல நான் அவளை விட்டு ஓடிட்டேனா? என்னைக்காவது ஒரு நாள் எங்களுக்கு விடிவு காலம் வரும்ங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருப்போம் சார், காத்துக்கிட்டே இருப்போம் சார். சார், என் குடும்பத்தால அவ மனசு எத்தனையோ அந்த அளவுக்கு புண்பட்டு சார், பல பிரச்சனைகள் சார். பாவம் சார், அந்த பொண்ணு ஒரு வாரத்தை கூட என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணது இல்ல சார். எல்லாத்தையும் மனசுல போட்டுக்கிட்டு அவளே கஷ்டப்பட்டு இருக்கா சார். அபிராமி எனக்கு பொண்டாட்டியா கிடைச்சு, நான் போன ஜென்மத்தில் என்ன புண்ணிய பண்ணது எனக்கு தெரியல சார். அவ இல்லாம என்னால வாழவே முடியாது சார். இந்த ரெண்டு பேரையும் நீங்க பிரிச்சிடாதீங்க.
ப்ளீஸ் பிரச்சாதிங்க சார். என்ன மன்னிச்சிடுங்க சார், நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு டைவர்ஸ் வேண்டாம், நான் அவரோட வாழ்ந்துறேன். இந்த வழக்கை நான் தள்ளுபடி செய்கிறேன். முத முதல்ல ஜெயிச்சிருக்க, அதுவும் இல்லாம குருவையே ஜெயிச்சிருக்க, என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனா நீ சொன்னையே அதுல ஒரு பாயிண்ட் தப்பு, என்ன தனி முறம் சொன்ன. சாரி சார். பரவாயில்ல பரவாயில்ல, நான் தனி முறம் இல்ல, எனக்கு ஒரு மகன் இருக்கா அபிராமி, ஒரு தகப்பனா இருந்து செய்ய வேண்டிய கடமையை செய்யறேன். யோ குளத்தங்கல உட்கார மாதிரி உட்கார, நேர உட்காரியா? பெருமாள் வீட்டுல இல்ல யாரு? என்ன ரொம்ப கோபமா வரீங்க மாதவன், ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? மாதவன் ஒண்ணு தப்பு பண்ணல, நீங்க எல்லாம் தான் தப்பு இருக்கீங்க. 24 மணி நேரமா சீட்டு எழுந்து உள்ள போங்கயா, வீட்டு விஷயமா பேசணும். வீட்டு விஷயம் பேசணுமா? நான் போலாம். நீங்க போறேன், உன் வீட்டு விஷயமா தான் பேசணும். நீங்க போங்க. இத பாருங்கம்மா, இங்க நான் மாதவனுடைய சீனியரா வரல, அபிராமியோட அப்பாவா வந்திருக்கிறேன். ஒரு பொண்ணு கல்யாணமான உடனே பலவித கனவுகளோட கற்பனைகளோட தான் புகுந்து விட்டுக்குள்ள நுழையறா. அப்படி நுழைஞ்சால அபிராமி, அவளுக்காக நீதி கேட்டு வந்திருக்கேன். நீதி கேட்டா? ஆராய்ச்சி பண்ணி அடிக்கல, கையில சிலம்ப காணோம், கால ரெண்டு செருப்பு இருக்குடா, ஆளுக்கு ஒண்ணு, நான் தப்பிச்சேன், இடுப்பு பெல்ட் உனக்கு தான். இங்க வயா ரிட்டையர் ஆன உடனே கடமையெல்லாம் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சுன்னு சீட்டுல ஜோடி சேர்த்தியே, வீட்டுல ஜோடி சேர்ந்தாங்களான்னு விசாரிச்சியா? எங்களுக்கு என்னங்க, நாங்க சந்தோஷமா தானே தெரியுறோம். நீங்க சந்தோஷமா இருக்கீங்கய்யா, ஆனா அபிராமி சந்தோஷமா இல்ல, மாதவனும் சந்தோஷமா இல்ல. ஏமா, கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு வாழப்போன உங்க ரெண்டு பொண்ணுங்களை வாராவாரம் வரவழிச்சு அவங்க நல்லா இருக்காங்களா சௌக்கியமா இருக்காங்களான்னு விசாரிக்கிறீங்கல்ல, அதே மாதிரி இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு நல்லா இருக்கலாம்னு விசாரிச்சிருக்கணும். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பாட்டு பண்ண மாத்திரம் போறாது, குடும்ப சூழ்நிலையும் தெரிஞ்சிருக்கணும். உங்க கல்யாணம் எப்படி நடந்தது தெரியுமா? தாலி கட்டிதான். நீ வாமா. ஏங்க என்ன பேசிக்கிட்டு ஜோடியை மாத்தி விட்டீங்க? அபிராமி இல்லைன்னா நீங்க எல்லாம் ஜோடியே சேர்ந்திருக்க மாட்டீங்கயா? எது கல்யாணத்துக்காக உங்க வீட்டுல வாங்கின நகை காணாம போயிடுச்சுமா? அபிராமி தான் அவ அப்பா அம்மா விட்டுட்டு போன பணத்தை கொடுத்து தான் இந்த கல்யாணமே நடந்தது. அபிராமி செஞ்ச அந்த தியாகத்துக்காகத்தான் மாதவ அவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டான். நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களே அவங்களுக்கு ஒரு முதலிரவு நடந்ததுன்னு, அன்னைக்கு ஒண்ணுமே நடக்கல சார். நீங்க ரெண்டு பேரும் கல்யாணமாகி சந்தோஷமா புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு அபிராமி நினைச்சா. முதலிரவன்னைக்கு அவங்க சேரல, அதுக்கப்புறம் அவங்களால சேர முடியல. எல்லாத்தையும் விட நீங்கள்லாம் அவங்கள சேர விடல, என்ன கொடுமடா. இது பாரு மாதவா, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். ஒரு மனுஷனுக்கு தியாக உணர்வுகள் இருக்க வேண்டிதான், ஆனா மத்தவங்க சுயநலமா இருக்கும்போது நம்ம தியாகத்தை காட்டினா நாம தான் முட்டாளாயிடுவோம். ஒரு பொண்ணுக்கு மாமனார் மாமியார் நாத்தனார் இதெல்லாம் நிரந்தரமான உறவு இல்ல, புருஷன்தான் நிரந்தரமான உறவு, நிஜமான உறவு. அந்த உறவு பொய்யாக்காம பாத்துக்க. எங்களை மன்னிச்சு. ஹலோ, கொஞ்சம் இருக்க அபிராமி, உனக்கு ஃபோன். ஹலோ. ஹலோ, யாரு? மாமாவா? ஹலோங்கிற ஒரு சின்ன வார்த்தையை வச்சே நான் தான் பேசுறேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேம்மா. நீ எங்களை இவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நாங்க யாரும் உன்னை புரிஞ்சுக்கல. அபிராமி, இத்தனை நாள் நீ உன் புருஷனை பிரிஞ்சிருந்து போதுமா, வேலையை உடனடியே ராஜினாமா பண்ணிட்டு அடுத்த பஸ் பிடிச்சு வந்துருமா. அபிராமி, நான் அத்தை பேசுறேன்னு சொல்லிக்கிற அருகதை இல்லாதவ. நான் புஷ்பா பேசுறேன். அத்தை, ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உனக்கு செஞ்ச பாவத்துக்கு
பரிகாரம் தேடிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்ப குடுமா, உடனே பொறுத்துவா. ஹலோ, நான் குழந்தை பேசுறேம்மா. அண்ணே. அம்மா, என்னை அண்ணேன்னு கூப்பிடாதம்மா. உனக்கு அண்ணனா இருக்கக்கூடிய தகுதி எனக்கு இல்ல. மனசுல எதுவுமே நினைக்காம உடனே பிறப்பிட்டு வாமா. இங்க தங்கச்சி, நான் மணிமாறன் பேசுறேன். எல்லாரும் மாதிரி ஒரு ராஜாவால மன்னிப்பு கேட்க முடியாது. நீ வா இங்க, நான் உன் கால்ல விழுறேன். கால்ல விழுறம்மா. மச்சா கிட்ட பேசு, ஒரு நிமிஷம். மச்சா, மச்சா. அபிராமி, அபி, என்னங்க? அதான் எல்லாரும் வர சொல்லிட்டாங்களே, புறப்பட்டு வா. அத்தை மாமா எல்லாரும் என்கிட்ட பேசினாங்க, என்ன வேலை ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லிட்டாங்க. நான் போறேன், என்ன அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் அதை இல்ல, நான் அதை இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? மச்சான் உடம்புக்கு இந்த கட்டில தாங்கமானு செக்அப் பண்ணிக்கிட்டு இருக்கப்பா. அடா பாவி, மச்சான் வெயிட்டுக்கு நீ ஒருத்த மட்டும் டெஸ்ட் பண்ண பத்துமா? இரு, நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். அம்மா, குழந்தை கொடுங்க. பெரியசாமி, புல்லட்டு பாண்டி, மண்ட கருப்பே, ஒத்த கண்ணு மாதிரியா? ஒத்த கண்ணுங்கிறது ஒருத்தன் பாடியில உள்ள அங்க ஹீனம்டா. அது என்னமோ யூனிவர்சிட்டியில வாங்கின பட்டம் மாதிரி பேருக்கு முன்னாடி போட்டுக்கிறீங்க. இவன் என்ன சகல வளவளன்னு போய் பேசிக்க மாட்டேன். என்ன சகல பேசிக்கிட்டு இருக்கும் போது ஏன்டா அவன் மேல கைய வச்ச? சகல என்ன சொல்ற நீ? நீ மட்டும் தான் அவன் அடிப்பியா? ஓ அப்படியா? என்னடா கேட்டுக்கிட்டே இருக்கேன், லுக்கு விடுறேன். அவசரப்படாதீங்க, அவசரப்படாம என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. அவன் அடிச்சா கேளுங்க சார். அந்த பையன் இங்க வந்து போஸ்டர் ஓட்டினான். தம்பி ஏப்பா இங்க வந்து ஓட்டுற, நல்ல காரியம் நடக்கிற விடு நான் சொன்னேன். அப்படி தாட்டா விட்டு வேணும்னு அவன் தான் அடிச்சான். வேணா கேளுங்க. இந்த பையனை சொல்ற நான் ஊமைங்க, எனக்கு பேச்சு வராது. வெளியூருங்க, சும்மா ஒரு போன் பண்ணான்னு வந்தங்க. வந்த இடத்துல பாத்தங்க, இந்த தம்பி மேல எந்த தப்பும் கிடையாது. இந்த பையன் தாங்க முதல்ல கை நீட்டினான். ஐயோ,
என்னமா என்ன விஷயம்? அபிராமி மெட்ராஸ் கிளம்பி வந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அங்கிள். மாதவா, அபிராமி வந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. Thank you.
நான் கும்பிட்டு தெய்வம் கைவிடலாமா? என் மடி என் வயித்துல பால வாத்தமா? பொறுத்தது போதும், வீடு வரைக்கும் போகணுமே வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இங்கேயே பொங்கி எழு தமிழா. இங்க எந்த தொந்தரவும் இல்ல, நீங்க ஓகே சொல்ற வரைக்கும் வண்டி சிட்டி பூரா சுத்திக்கிட்டே தெரியும். ஏய் மாப்பிளைங்களா, அப்பா அம்மா எங்க? அவங்க வண்டியோட மொட்டை மாடியில இருக்காங்க. அம்மாடி மருமகளே, சீக்கிரமா எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுத்துரு.